Hello guys, hello guys, hello. What's kekira? ஷெட்யூல் மட்டும் டைமுக்கு போடுறாரு. ரைட்டு ரமேஷ் தலை, வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். பிபிஜி வெரி 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 மகன் தலை, வாங்க வெல்கம் டு ஸ்ட்ரீம். Team match, let's go. I need a weapon. பயங்கர மாட்டிக்கிறானுங்க. ஏய் இவனுக்கு மட்டும் எப்படிரா கண்ணு தெரிஞ்சது? Good running.
எஃபி அக்கௌண்ட்டு தலை. ஓகே ஓகே தல, ஓகே தல, அமுச்சு விடுத்தல பார்த்துக்கலாம். ரீநேம் கார்டு இருக்கா தல? ரீநேம் கார்டு போட்டு விட்டுருக்கா அழகவள. எத்த மாசா எம்பிபி போல்டர்ஸ் போடல. அதில் எஃபி ட்விட்டர் எதனால பிரச்சனை இல்லை தெரியல, போடுங்க எதனால கொடுங்க பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதெல்லாம் எதனால போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேக்குதாரா வரானுங்க, எதுக்கு மைக் ஆஃப் பண்ணானுங்க ஒன்றும் புரிய மாட்டுது. கேக்குதா வைப்பர்? ம், கேக்குது. எரிக்கு வரானா டாடி? தெரியலையா, எரிக்கு தான் வரானா? ஏதாவது ரூம் மேட்ச் இருக்கா? என்ன பண்ணலாம், கிளாசிக் போலாமா? ரூம் மேட்ச் பொதுக்கு ஃபன் கேம் போவோம். ரூம் மேட்ச் ஐடிபி வந்தா ஜேசிடி வரோம். உங்களுக்கு நான் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அந்த சொல்றேன், மற்றபடி வேற எதுனா ரூம் இருக்கும். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ் தமிழ் ஒயிட்டின்னு ஒரு ரூம் விளையாட்டு இருந்தேன். ஃபீனிக்ஸ் தமிழ் ஒயிட்டி, அப்போ நான் யாரா? I got the summertime, summertime sadness. அமேஸ் தல அந்த ஐடி கொடுங்க, நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஃபி தானே போட்டுக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் ஆச்சு, நவுத்து விட்டுலாம், விடுங்க. இந்த டாஸ்க் இருந்தால் பட்டன் சொல்லுங்க, இல்லை வாங்க ஒன் கிளாஸுக்கு போ, குண்டும் கூட போய் டான்ஸ் ஆடலாம். இன்னைக்கு அடிக்க போகிற அல்ல, ஓட போகிறானுங்க. சரியாரு I made the top 3 just now. Hey, da off panna mudiyadha da, thala valiyadha appa. வெல்கம் டு தி ஸ்டேப். புதிரா டக்குனுவாடா ஈவெண்ட்டுக்கு, தனியா போயினுக்குறடா நீ பாட்டு. Watch out! Watch out! ஓ நான் போடா வைப்பர், வேகமா போ, அந்த மேட்டர் பாத்துக்கலாம். Thank you டா வைப்பர். Thank you.
என்ன யாருமே பாராட்டுனது இல்ல, இப்ப நீ தான் பாராட்டுற. நகர் நகர் இடிக்க எப்படி வராது வீட்டுக்குள்ள? எக்ஸலன்ட், ஒன்லி விராட் கோலி சென்சுரிஸ் கேன் ஃபிக்ஸ் மீ. Watch out. Wait. Gokul. Ah, nerpa. Gokul la dinu. Ee moona na ka. Loda. Camera ni mara. வைப்பர் வரலடா, வைப்பர் நான் வைப்பர் கில்லே அதை அழுத்தி விடல, ஒரே ஒருத்தான் வைப்பர். நீ கைஸ் இஸ் 1v4 கைஸ், தட் வாஸ் ஓபி 1v4. கஷ்டப்பட்டு அடிச்சது ஒவ்வொரு பிளேயரையும் கிட்டத்தட்ட 5 நாக்கு. வைப்பர் மட்டும் வந்திருந்தானா முடிச்சிருப்பான். As always, it's like a world opportunity, you know. வீடு மேல இருக்கான்டா. சூப்பர், thank you bro. ஏய் என்னடா கஷ்டப்பட்டு அடிக்கிறே இப்படி கேக்குறீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. awesome. அந்த நசிக் பத்திரமா இருக்கு எனக்கு, எனக்கு புரியல எனக்கு சீரியஸா. ஒரு 1v5 அடிச்சேன் வந்து இருக்கான்டா நீ எனக்கு இத்தனை நேடு போட்ட நான் ஃபீல் பண்ணல, ஆனா இப்ப நான் உனக்கு ஒரே ஒரு நேடு போட போறேன், முடிஞ்ச தாக்கு பிடிச்சிக்கோ. அங்கந்தல வாங்க, வா
இப்போ வாழ்த்து விடுவா அப்படி கொஞ்சம் ஃபைவ் செவன் ஆகலாம் எஸ் ஆர் ஸ்ரீ ஆதி வாடா பாய் செக் வாட்ஸ்அப் இதை பார்க்க பார்க்க சி செவன் பாயிண்ட் இல்லை போகிறது இல்லை செவன் பாயிண்ட் இல்லை 45 SP வேணும் இல்லை இல்லை Watch out. You try பண்ற சியோ. I'm not sure. எங்கட ஆல்ரா. அந்த அந்த. ஆமோலடா. காடிக்கலாம். ஆ ஷிட் bro. சாக் பண்ணி வீட்டு பின்னாடி போயிட்டான் வாட்ச் அவுட் காம்போ பண்ணிருக்கான்டா எடி போவே யாரு உள்ள 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 வெரித்தான வெரித்தான தேங்க்யூ 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 இது சிக்கப்பா வரட்ட வரட்ட Thank you. Help. Dee 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 anda. Watch out. Dee 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 dee. It's pillar rank it. சாவலியா இல்ல வேற ஒருத்தன் வந்து தர்படி பண்றான் என்ன ஆமா HP நாகி bro நோ மெட் bro என்ன bro பண்றது வெறுப்பா இருக்கு bro your teammates can still recall you ஏய் உன்ன மாதிரி கரெக்ட்டுக்கு போல அறி நீ என்னடா பண்ணின்னுக்ற ஒரே கல்பினல் கேங்க இருந்து போறாங்க வெரித்தன வெரித்தனம் thank you thank you thank you தல ஆர் ஃபாதோஸ் மாமா ஆம் ரெடி ஏட்குள்ளே அவுட்டா ஐயே மாஸ்கோ வாட வெல்கம் டு ரிசீவ்ட் மெசேஜ் பார்க்கல நோ மெட் ப்ரோ நோ மெட் ப்ரோ இது கேமே இல்லை புது முதுகு இது முதுகு குத்தா விழுது இப்போ படிகள் அடுத்து தகவல் தான் பெண்டிங்கா அரி ரீகால் பண்ணாரி நாங்கள் அங்கே ஆர்டர் அப்படி ஃபைட் எடுக்கும்போது நீ போத்தா இல்லையா அரி ஒரு ரீகாலுக்கு என்ன பண்ணுறாங்க மூணு ஏய் கேட்குதா இல்லையாடா மைக் ஆஃப் பண்ணிட்டாரு ஓ மைக் ஆஃப் பண்ணி பேசுறது ஏய் போடா சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் பை யாஸ்னாக்கே நான் போனேன் அடிச்சேன் ஓடி போய் அவன் டீம் ரீகால் பண்ணிட்டான் அவனுக்கு சரியான டி பயத்துல ஓட்டான் அவன்தான் டீம்மேட் இல்லாம இவர அடிக்க முடியாது மாஸ்க் மாஸ்கோ யாருமே கவனிக்கிறது இல்ல பா ஏன்டா ஏன்டா யா யார் உன கவனிக்கிறது இல்ல ஹரி இருக்கானடா உன கவனிக்க என்ன உங்க கிளான் மெம்பர்ஸ் இருக்காங்கடா உன கவனிக்க என்னடா நீ எப்போ வந்து உன பார்த்தா மாஸ்கோ வர எப்படி வந்து ஹரி 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 எதுக்கு I'm recalling a teammate. Reflex achillam bhai evlo. Thanks. Car ka varinga. Po. Car go coop irukku. Ethra drop kida poran ni eduto. Na drop poran direct ah. Danger ahead. Illa porilla. Oru kandana irukku. Nadu oru kandana ethu vandiranda. Danger ahead.
marked a location. ஐயோ லூட் அசைறானேடா இப்போதான்டா அசைறானே அவனும் செக் ஓகே வைப்பர் எங்க இருக்கா ஹாட் பாப்பா ஹாட் பாப்பா ஹாட்டார் பாபால இதே வைட்டின்னு போட்டுதா செக் பண்ணிருக்கலாம் இல்லையே ரெண்டாவது டக்குனு வண்டி ஏத்துனு வா ஃபர்ஸ்ட் கேப் போகணும் வரும்போதே வண்டி ஏத்துனோம்னா எல்லாம் புரியுது நமக்கு ஹாய் ஹரி பிரதர் வணக்கம் ஏய் ரமேஷ் அவன் வணக்கம் சொல்றாரு ரமேஷ் ப்ரோ மார்க் தி லொகேஷன் குட் ஈவினிங் ஓ போ போ இறங்கி லூட் அடிக்கு போ அப்பாஸ்ல ஆளு டேரக்டா டிராப் போற மாதிரி தெரியல டிராப்புக்கு போய் டேரக்டா லாபி போகிற மாதிரி தெரியுதா கரெக்டாக அந்த மெசேஜுக்கே ஹார்ட் வந்தது இப்போ யூடியூப்ல மெசேஜ் வேர்ட்ஸ் தெரிய மாட்டேன் ஹைட் ஆயிடுச்சு ஏய் அப்பாச்சு ஆள் இருக்கான்னு நீ பாட்டு போற ரூட் அடிக்க போறேங்காது ஏய் வாயே குத்துவ சொல்லிட்டேன் அப்பாச்சு ஆள் வரங்க லூட் டெஸ்ட் வரலாண்டான்னு இங்கெல்லாம் போடு நாலஞ்சு வீட்டு இருக்குல்ல இங்கே போடு புரியல எனக்கு எப்படி நீ சிரிக்கிற அப்ப அது உண்மைன்ற அப்பாச்சு குத்திடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு கண்ணுக்கு தான் பாருங்க என்ன பையமா கண்ணே இல்லைங்கிட்ட யார் அது பாய் ஹார்ட் போட்டிருக்கு டேய் அது ஜென்ரலாக யூடியூப்ல வரும் இருக்கு நினைக்கிறேன் எங்க போட்டான தெரியலடா கடைசி எங்க தான் வந்தான் பின்பக்கமா ஏய் 1 HP டா உனக்கு இதான் டா ஆட் பாப்பா அரி ஆட் பாப்பா இவதான்டா அட 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 MG3 அவன் MG3 விளையாடாத அவன் கிட்ட கிளட்ச் பாய் கிளட்ச் உனத்தை நச்ச மர்க்கடா ஃபர்ஸ்ட் மெட் போற பைத்தியக்காரா பாய் இப்ப என்ன பாய் பண்றீங்க கில்ல நேத்துறோம் பாய் 1 HP பாய் ஃபர்ஸ்ட் எட் கொடுல்ல வைப்பர் கிட்ட இருக்கும் பார் கீ அடிச்சவங்க கிட்ட இருக்கா பார் அடி வண்டி சாவ மாட்டீங்க பறந்து வந்து அடியில வாயிலே குத்துறாங்க அடே गाइस எஸ் பண்றடா நான் இது தல கிளட்ச் லாக்ஸ் விட்டு அரி வெரியான கிளட்ச் அரி சொல்லியவனாரி அது பாரட்டேவனாரி வெரியான கிளட்ச் அரி
இன்னைக்கு காலையிலேருந்தே சம்பவம் நடக்குது. ஆர்சிபி லாக் தலை கொஞ்சம் லாட் லாட் மூவ் ஆ புரியல தலை புரியலையே தலை. 8 கில்ல ஸ்டார்டிங் அடிச்சு 8 கிலோட வரேனா போஸ்ட் டெத் ரிப்ளே. கைஸ் நான் கைஸ் இது அந்த இல்லை ஆட்டு இந்த இல்லை இருந்தாலும் இந்த இல்லை ஏஸ் போயிட்டோம். 43 மேட்ச் 7 KD ம் பரவாயில்லையே ஜாலியாடனே வந்துட்டோமே. ஆஸ்கா வந்திருக்கான் எனக்கு கண்டுக்கு வேலை ப்ரோன்ட்டு அழுகுறான் கூப்பிட்டு போகலாம் கைஸ். ஓபி 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 தேங்க்யூ 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 ரமேஷ் அல்ல இரு டெத் ரிப்ளே ஆஃப் அன் அவர் பார்த்தேன் ஒரு 1-3 அடிச்சான்ல டெத் ரிப்ளே பார்த்தேன் போற ஆஃப் அன் அவர் 1-4 அப்படியா சூப்பர் சூப்பர் கிளட்ச் பாய் அது லிட்டரலி இது மாஸ்கோ மாஸ்கோ இன்னும் இன்வைட் கொடுத்தா வரல கோயிந்தர் பல வாட்டி கொடுத்தா வரல. அப்புறம் என்ன ப்ரோ இந்த ஐட்ல கான்கோர போய் இல்லாமா கான்கோரா எதுக்கு தெரியுமா அடே இன்வைட் குத்துனேற நீ வரமாட்ட வரியா வெளில வர டக்குன்னு சொல்லு உள்ள வாடா டேய் யூ லூஸ் மெரிட் சில் அஃபெக்ட் யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்ஸ்வெல்க்கு யாராவது மஞ்ச சொக்கா ஜெர்சி கொடுங்க ஆஸ்திரேலியா மேட்ச்சில் டக் ஒத்த காலில் டீமை ஜெயிக்க வைக்கிறான் இங்கே ஒரு மேட்ச் அடிக்க மாட்டான் இன்னொரு மேட்ச் பண்ண பண்ணுறான் அதான் ஒண்ணு புள்ளி அவனுக்கு மஞ்சள் கலர் டிரஸ் கொடுக்குறா போன வச்சுட்டு போயிட்டு பிபிஜி வாஸ்தல ரமேஷ்தல பிபிஜிக்கு ஃபயர் போறீங்களா பிபிஜி ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பாப்போம் எந்த அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாப்போம். மாட்டிக்கு நாறு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கர்த்தர் கைஸ் கமான் கைஸ் கமான் கைஸ் படபடி லைக் பண்ணுங்க கைஸ் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நம்ம புடிச்சா பரபரப்பு மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க சூப்பர் சட் டாஸ்க் கொடுத்து என்கரேஜ் பண்ண ஆஸ் பண்ணா மறக்காம டாஸ்க் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க வரண்டே குதிங்க நிறைய வரேன் ஒரு இந்தியன் ஃபேனுங்கிறத மறந்து அவன் ஜெயிக்கணும்னு அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன் இருக்கான் hey,
நான் போறேன், வரீங்களா யாராவது? எனிவன் Watch out. Okay, nice one. Help. Danger ahead. Danger ahead. போல தெரியாது நினைக்கிறேன். போங்கடா சொல்றா சொல்லு, ஏன் தெரியும் கரண்ட் ஆஃப் ஸ்டக் ஆச்சுன்னு. பொச்சினிக்கு எங்க போனோம்? அதை வாசிச்சேன், இது வருது. இது ஃபுல்லா வாசிச்சேன்டா, இது வரல லூட். எது வாச்சீங்க? அது வாசிச்சேன்டா, அது வந்து அது ஏதோ லூட் குத்துலிட்டா. என்ன வாசிச்சறமோ தெரிய மாட்டேங்குது. டேய் அந்த ஈவென்ட்ரா, லொகேஷன் மார்க். டேய் டேய் அந்த வாய்ஸ் போடாதடா, இட்டிட்டிகா இருக்குடா. ப்ளீஸ்டா இந்த தடவை ஒன்னு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டானே, நீ அடிவங்கள வேற ஏதோ ட்ரெஸ் போட்டானே. ஏ பாக்கி பாக்கி எடுக்கறோம் பாரு, அவனோ அவன்தான்டா ஓடுறான்டா. ரிகல் போனா கார் தான், நீங்களே எடுங்க. வாட்ச் அவுட், வாட்ச் அவுட். அவன் டீம்மேட் இறங்கறான்டா, அவன் டீம்மேட் இறங்கறான்டா. இவன் அடிக்க முடியுமான்னு தெரியல, ஓடுறான். ஏய் எப்பறா போறே, இன்னொரு 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 இன்னொரு. ஏங்க பாட் ஃபயர் ரைட்டா, ஹிட் ஆகுற அவனுக்கு. கில்லிங்ல ஓடுறது மாக்கு இல்ல, நீங்க எனக்கு கிருஷ்ணர். லாங் குளுவதுக்கு நீங்க கிருஷ்ணரா. ஏய் நைஸ்ரா, இங்க தான போயிட்டு இருக்கான். வெஹிக்கிள் மாக்கு நாக் வச்சானானே, அது பக்கியன் நாக் வச்சான். ஆமா ஆமா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுவே நிஜம். அது எப்படி தெரியும்? அது அவனா தெரியல, பைக்கில போயிட்டு இருந்தானா ரெண்டு பேரு. கடுப்பாய் பண்றான் பாத்துக்கு. என்னடா இருக்கு, லொகேஷன் மார்க். சிலர் எவனோ அடிக்கிறான், ஓ பைக்கில போறோம். எல்லாரும் அவன வைப்பர் தான் ஸ்ட்ரா நினைக்கிறேன். அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல பையாம இருக்கு. பையாம யுவன் கார் எடுக்க போலாம். சரி ஒரு ஓண்ட பையாம இருக்கு, என்ன ஜீரோ அவன பையாம. நான் God supplies on me. ஓ பஞ்சர் ஆவாத.
ஏன் பஞ்சர் ஆகாது? ஆவாது ஜி, டேமேஜ் ஆகாது. புரியல. சரி, டீமேட்ஸ் டீமேட்ஸ் தான் டேமேஜ் ஆகாது நம்ம அடிச்சா. ஓ, இது வேறயா? Come on guys, whatever the like button is. Suna irukkiyada? ஈவென்ட்ல கால் இருக்கு, ஆல் இருக்கு. இருக்கு வண்டி எடுக்கலாமா? லொகேஷன் மார்க். தூக்க கார் எடுத்து தூக்குடா அவனே. அப்படியே அவனை புரிய நேடு போடுங்க, நேடு போடுறான். அவனை புரிய இருங்க இருங்க. ஹரி கப்சி ஓடுறான்டா. வா, ஃபோன் கொதிக்குது, ஒண்ணும் முடியல. போயிடலாம். என்ன அடிச்சு வரப்பானே அங்க தான் கார் வந்திருக்கு. மாஸ்கோ மாஸ்கோ கார் எடுத்து வந்துரு, நான் பாய்ந்து போறேன் அப்படியே. ஓகே சொல்லு பாப்பேன். நான் சொல்றேன், ஏசி ஆன் பண்ணு. தல ஏசி இல்ல, தல கம்ப்யூட்டர் தல. அவன் பறந்து வரான். நீ வரோ? டேய், நான் இங்க இருக்கேன்டா. எப்பறம் உங்களுக்கு சவுண்ட் கேக்குது? பறந்து வரானே இருக்கவா? இல்ல இல்ல, தனிமை இருக்கானா உள்ள? என்ன அடிச்சு வருப்பான்டா? கூப்பிட இல்லவே இல்லை, இப்போதான் வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு. என்ன தம்பி நோட்டா இருக்கு? எங்க எங்க வீட்டு மேலே, அது எங்களுக்கு மேலே இருக்கும். ஓகே போடுங்க. ஏய், அதே ஆல்ரா ஹரி, நான் ரூட் போடல. நேட் இருக்கா ஹரி? போய் தோப்பு பறந்து வரான். வாட்ஸ் ஃப்ரெண்ட் இங்க இல்ல. பாய்,
எங்க இருக்கான் எங்க இருக்கான் ஃபுல்ல ஒழுங்கா கால்ஸ் கொண்டு தெரியும் மலமல நடி அப்சி ஓட்டான்டா அடக்கா அடிப்பட மாட்டாது மேல இருந்தா கம்பத்துல அடிப்பட ஒண்ணு ஆவாதா பறக்கும் போது அப்படியாடா டேமேஜ் விடாதா இல்லடா லைஃப் பாருங்கடா டே ஃபுல்லா அஸ்டண்டா ரெண்டாவது வாட்டி கூட பறக்கும் போது அஸ்டண்டா அவனை இல்லடா இல்லடா இது ஏதோ இருக்குது அதுல விஷயம் வாட்ச் அவுட் கார் யாரு கம்பல அடி தங்கம் ஏய் இல்லடா ஹிட் மார்க் வரதுல அடி இங்க கம்பல ஆளுங்க ஆளுங்க முதல்ல சொல்லுங்க அப்படியே காரத்தில் யாரும் போல ஒண்ணும் ஏய் 4x குடுங்க அடி 4x பாய் பிள்ளை உங்களுக்கு கிளி ஒருத்த பறந்து வரான் பாரு அவன்தான்டா அடி உள்ள ஹிட் மார்க் மட்டும் காடு 4x குடு அடி 4x இல்ல bro பெட்ல இதா பாரு அது பெட்ல பாக்கறோம் என்ன இது ஒண்ணுமே ஆகல அதான் எனக்கு புரியல I'm recalling a teammate thanks வாடா மர்த்தாண்ட வா என்ன அங்க நிக்கற நான் அங்க வந்து கிளம்ப இல்லல I'm recalling a teammate. Don't give up. Your teammates can still recall you. Thanks. எங்க வரணும் ஆஸ்கோ போய்ட போணுமா? நான் ஓபன் ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. முன்னா வந்து இறங்கி ஆடிங்க. லொகேஷன் மார்க் மார்க் போய்டா. நான் வரேன் எங்க வரேன். இந்த மார்க் கஷ்டம் பாருங்க. மார்க் கஷ்டம் இங்க. லொகேஷன் மார்க். ஆ அங்கட்டே டேட்டா ஊதி நான் கவர் வை முஞ்சா. நான் வண்டி எடுத்து போறானே ஒரு பண்ணு. டக்குன டக்குன ரிவைவ் பண்ணிட்டு இருக்கானே. ஏதோ பண்ணுகறானடா டக்குன வாடா. ஒரு வேளை ப்ரோ. லூட் அடிச்சு நிக்கறான். ஏய் ஒன் எக்ஸ்பி அவன் கோன் எக்ஸ்பி சூப்பர்டா இப்போ வெரிடா நான் கஷ்டம் கஷ்டம் ரெண்டு பேரும் அழுத்தி டக்கன் தூக்கு அது ட்ரெய்லர்ல அதே அடக்கி மாதிரி அதே தூக்கு தூக்கு நான் பாக்குறேன் இவரே அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விட்டு சதற விடு கவர் ஓபி ஆண்டர் ஒரு கவர் Thank you. அவனுக்கு அடி நான் வாடா அங்க போல வாங்கடா அடி ஆகிட்டு இருக்கு எந்த ஒரு மட்டும் இருக்கு அங்க
போலாம், எனக்கு பிக்கப் பண்ணுங்க. நான் ஃபைட் போற வாங்க அச்சலாம். பிக்கப் பண்ணுங்க, பிக்கப் பண்ணுங்க. இன்னொரு புட்டி இங்க. மாஸ்கோ பிக்கப் பண்ணு பாய், வா தக்கனமா. மாஸ்கோ பிக்கப் பண்ணுங்க வர. போ போ போ, குத்து குத்து குத்து. எனிமி வீக்கா. அது எனிமி வீக்கா. நான் வந்து ஏடி சோய் வைப்ற. மலையில மலையில இருக்கான். போட்ற மலையில போட்ற, வேற எங்க போவாத. மலையில போட்ற அடி. எங்க இருக்கான்? இங்க போறா மாஸ்கோ. வாட்ச் அவுட். கார்னர்ல இருக்கான். இதோ முன்னாடி மரம் இருக்குல்ல. மரம் இங்க மரம். பட்டு பட்டு பட்டு. பட்றா? மலையில இருக்கான். இங்க தான் இருக்கான்றா அவன். எங்கடா? இல்ல இல்ல, முன்னாடி இந்த மரத்துக்கு போய். ஆமாடா ஆமாடா, இங்க தான் இருக்கான். டாக்டா. போடுங்க, வெல்ல போ, வெல்ல போ, வெல்ல போ, வெல்ல போ. வந்துச்சோ. நான் லூட்டர் நாத்துக்குறேன். I just want you to talk. இந்த ரூம் வச்சிருக்கீங்களே, கிப்பு கேட்டீங்களா? அனுப்புறேன், அனுப்புடா, அனுப்புடா. சமச்சான் அடிக்க முடியல ரொம்ப. சிக்ஸ் இருக்கு. த்ரீ ட்ராப் பண்ணேன். த்ரீ கீழே போடுறேன். யார் வேணுமா எடுத்துக்கோ. ஃபோர் கொடு. வா போலா போலா போலா, காரடுங்க. டையா வாடா, வெல்கம் டு ஸ்ட்ரீம். கூப்பிடுறேன், கூப்பிடுறேன் ரெடி. லொகேஷன் மார்க். ஏய் வாங்கடா. யார்கிட்ட சொன்னா தெரியல, உங்ககிட்ட தான் சில சும்மா தெரியல. ஒரு பைத்து தரேன். பாருங்க ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல. வாட்ச் அவுட். பாருங்க இங்கதாங்க. வாட்ச் அவுட். ஐயோயோ, மார்க்ட் அன் ஏர்ட்ராப். ஓபன் ரூம் மேட்ச் போயிட்டு தான் இருக்கு. இருந்தா சொல்ற கோக்கல போவோம் ஜாலியா. இது என்ன, இந்த டெலிபோர்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணி பாப்போம். இனிமிடா ஒன்றுல போட்ட குண்டு. அடப்பாய், எங்கடா போனா? இங்கயா கிளம்பு, இல்லன்னா கிளம்பு. பேஷ் எங்க பாரு, ஓபன்ல. மார்க் தி வெஹிக்கிள்.
கேடா மாஸ்கோ பா சேசர் 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 வா வா பரா பரா சேசர் கிளம்ப போ பண்ணிடுறலாம் ஓ சேசர் 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 ரைட்டா போனும் கைல லெஃப்ட் பக்கம் போறானுங்க லெஃப்ட் பக்கம் அப்படியே ஆ அப்படியே போ வாட்ச் அவுட் ஆ வா நம்பர் ஏ ஒன் மேட்ச் பிரா ஒன்று டாசி வந்ததுரா ஆமாம் ரெண்டு டாசியா ரெண்டு டாசி ரெண்டு டாசியா மொத்தம் எங்கேயோ அந்த பக்கம் தான் வந்துருக்கணும் உங்கள் பின்னாடி வரானா லெட்ஸ் கோ வாங்க வைப்பா மாத்தொன்று சர்க்கிளில் 26 பரவாயில்லையப்பா இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் லாபி ஏய் வாங்க டக்குன்னு லூட் வச்சுருக்காதீங்க சொல்லிட்டேன் பறந்து வரதுல ஃபியூல் வா 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 சீக்கிரம் வா இல்லையா போடா மாஸ்கோ பானோஸ் குத்து ஆள் இருக்காம இந்த பானோஸ் குத்து மார்க் தி லொகேஷன் சரி அப்ப ஜோன் போய் இருப்போம் ஃபியூல்ல போறாங்க இந்த ஸ்ட்ரைக் ஒரு கம்மியா இருக்கு பாத்து இந்த ரிஜல் பாத்தா அடிப்பற லெஃப்ட்ல சைக்கிள் இருந்தா அத்ரோ ம் அத்ரோ டேஞ்சர் ஹெட் ம் இருக்கா ஸ்மோக் போட்டு ஆரே யார் எட்டு गाइस நம்ம வெச்சு ஓட்டலாம்ல ஐயோ ஆமன மறட்டடா ஏன் நான் வரதுல அப்பா ஐயோ ஆர் டச்சிங் ஸ்ப்ரே गाइस உனாலுக்கு அப்புறம் எங்க நாக்கு பானோஸ் சார் பானோஸ் தான் ஆஃப்டர் லாங் டேஸ் गाइस ஆர் டச்சிங்கான ஒரு ஆட் வரா ப்ரோ அகர்வா நீ இருக்கா ஆட் வந்துச்சு ஆமா 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 டைரக்டர் ஸ்லாமி தான் அது எங்க எங்க ஸ்லாம் இது மிட் ரேஞ்ச்ல ஆடுவாங்க ஆ ஓகே 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 போய்டா போய்டா ப்ரோ போய்டா ப்ரோ கவர் நீங்க இருக்கா ப்ரோ லாம்போ அம்போன் யூஸ் பண்ணாம வெச்சு கை விட்டா ப்ரோ நீ கே செட் அப் போற ஓ அவன வண்டி எடுக்கறங்கடா எஸ்கேப் ஆக போறானே நீங்க இருக்க போறீங்களா இருக்கடா நம்மகிட்ட வண்டி இல்லையாடா வைப்பற என்னடா போய் என்ன புரியல எனக்கு இது வைப்பற எனக்கு இது கூட ஃபைவ் எம்ஓ ஆனால் வைப்பற எல்லா டீமும் நோண்ட கூட தப்பு தப்பான கேம் விட்டுறான் விட்டு இப்போ என் கில் எங்கடா போச்சு நான் கில்லு எங்கே வர கில்லு ஐயாம வேணாடா பே மாட்டறாங்க அந்த பாங்க ஏய் அவன் தான அந்த போனஸ் பீஸ் ரைட்ல இருக்கவா நீ வண்டி மட்டும் கொஞ்சம் எடுத்து வா ஐயாம ஜோன் போலாம் வண்டி எங்க இருக்கு எத்தனை வரதுக்கு ஆக்கிட்ட இல்ல மாஸ்கோ என்ன அவன செத்து போட்டானா அவன் எங்கயோ இருக்கான் மலமற தல மார்னிங் பேச கொண்டு ஓகே ஓகே தல ஓரமாக போன புல்லட்டில் எனிமியை போய் நாக்கானா கிரெடிட் கோர்ஸ் ரைட்ரா கலப்பு நதி போகிறோம் வாட்ச் அவுட் ஏய் அந்த கம்பளத்தை போடு போ வெளில போய் இங்கே போட்டு நம்ம பறந்து போயிடலாம் ஜோன் போனவா டேஞ்சர் ஹெட் ஸ்மோக் போடுங்க அப்ப வாங்க என் கூட ஒருத்தர் ஏறுங்க என் கூட ஒருத்தர் ஏறுங்க என் கூட ஒருத்தர் ஏறுங்க ஹரி எங்க இருக்காரு ஏறு ஏறு ட்ரோன் எங்க போனா ஹரியா சொல்லு ஃப்ரண்ட்ல போங்க இந்த ஒத்த வேண்டிய இந்த
ரெட் ஹோஸ் பிட்டா போமாட்டேனா டேஞ்சர் அஹெட் ஐயோ ஃபியூல் இல்ல எப்படி அதுக்குள்ள ஏய் அதுக்குள்ள எப்படிடா ரெண்டு இப்போதானே யூஸே பண்றேனா இந்த வீடு வா வாட்ச் அவுட் ஓய் இந்த வீட்ல நான் பாத்துக்கோ ஆனா இது நான் ரெண்டு தூரம் கூட போல வீட்டுல இருந்தா எங்க அவன் கார் இருக்கு பிரா இப்போ கார் எடுப்போ அவன் போயிட்டு இருக்காங்க ஃபைட் எடுக்கிறான் கார் இருக்குங்களா போ போ அப்படியே வைப்பரை கூட்டும் ஃபியூல் இருக்கா பார்த்துக்கோ அதில் எப்படி அத்தை சொன்னு தா வாங்குவோம் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை நிறைய பேர் சூஸ்தனமா பண்றேன் மூணு பேர் பகிர் ரெண்டு பேர் தானே வந்தா நீங்க நாக் ஆகலையா நான் ஒருத்தனுக்கு ஒன் ஹெச் உங்ககிட்ட வந்தோடனே ஒன் ஹெச்பி ஏன் அடிக்கலன்னு தெரியல நீங்க பஸ்ல இருந்து இறக்கும் போது அடிச்சிட்டேன் ரூபாய் சார் சொல்லுங்கடா போய் ஆடலாம் போ யாரி ரூம் மேட்ச் பாறா அந்த ஜேசி ரூம் மேட்ச் ஏதோ ஒன்னு இருக்கு நீங்களே அது பாரு அது இன்னைக்கு இருக்கான்னு தெரியல குரூப்ல எதுவும் மெசேஜ் வரல குரூப் அது லைவ்ல யாரோ மெசேஜ் இது பார்க்கறா சொல்லி இருந்தாங்க லைவ்ல யாரோ பார்க்கறா சொல்லி இருந்தாங்க ஐடி போக்குள்ளிட்ட யூசி கேட்டேன் டேய் யாரா லைவ்ல இருந்தா பாத்து சொல்லுங்கடா ஏன்டா அப்படி பட்றீங்க இதோ பாத்துட்டு இருக்கேன் பா உள்ள சொல்லுடா லைவ் சாட்ல சொல்ற சரவணன் ஓடி ஓபன் ரூம் மேட்ச் அண்ட் ஸ்கிரிம்ஸ் பிஜிஎம்ஐ ஓபன் ரூம் மேட்ச்ஸ் அண்ட் ஸ்கிரிம்ஸ் ஆ ஜேசி ரூம் மேட்ச் இருக்கான்னு பாறா ஏய் என்ன யூடியூப்ல வரவானுங்கல ஜாலியா இருக்கும் பை இது போலாமா இதுலயும் யூடியூபர்ஸ் தான் வருவாங்க இவரு ப்ரோ இவரு நடத்துதுலயும் போலாமா இல்ல ஐடி பி சொல்ற ஓபன் ரூம் மேட்ச் தானே ஐடி பி சொல்ற 980 9466 பாஸ்வேர்ட் சொல்லுங்க ப்ரோ சாரா இல்ல வாய்ஸ் செட் வாங்க வாய்ஸ் செட் வாங்க ஐடி சொல்லு ப்ரோ வாய்ஸ் செட் வாங்கடா சொல்றா ஹரி 980 9466 ஐடி சொல்லு ப்ரோ 98 டேய் சோலோ மேட்ச்டா வெள்ள பெல்லமா சோலோல பாய் சோலோ பாய் இது ஆமா பெருப்பா இருக்கு மேடா என்ன தல சொல்லுங்க தல ரமேஷ் தல சொல்லுங்க இருக்கா பாரு கேஷ் பைசா என்ன பண்ற சோ ரூம் மேட்ச் போறது கதை பேசினு நைட்டு ஃபன் பண்றதுக்கு தான் Got the summer time. Oh. Ah, guys. Dry, dry air, guys. Shit. Ask about the work on the ground.
பாய் அப்படியே இரு பாய் ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ அவ்வளவுதான் 1 hour ஆகுவா? நான் கிளாசிக்கு போறேன் டாடி. சா போலாமாடா இப்போ ஆ வெந்து போது முடியல கைஸ். என்னது பாய் சோலவா? அது கடுப்பா இருக்கும்டா சோல. இப்ப எல்லா இடத்துலயும் கடை ஏண்டா சொல்லணும் இல்ல கூக்கல நீ அதுக்கு மேல கூக்கல அப்பதான் கான்கூர் புஷ் பண்ணல லீவ்ல கண்டென்ட் இல்ல ரூம் ஆச்சுட்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். யாரு கார்டு ஆக்டிவ்ல இருக்கு வைப்பர் மட்டும் கார்டு இருக்கா? ஆ இருக்கு இருக்கு ப்ரோ. டிடிஎம் போலாம் guys let's go team guys fast one bit too much rem sharra mara phone skin damage ana kadupla marandutara. ஏய் ஏகே ஆஸ்க வேற இருந்தா இன்வைட் பண்றா? அப்ப டாட்டா வேற வைப் இருக்கு போட்டான். நான் ஆப்போசிட் ஆன ரொம்ப நாள் ஆசை ப்ரோ அப்படின்வா வைப்ப போட்டு அடிக்க போறான் நம்மள. அக்கா த சம டைம் ஓ வெந்து போது கைஸ் இந்த சம டைம் பாட்டு பாடுறதுக்கு அதுக்கும் team match let's go. நான் தெரியாம நான் தான் சோலோ ரூம் கூட போயிட்டு அப்படியே ஆட்டோ ஆட்டோ தான் ஆட்டோ வெறும் பாருங்க பசங்க பண்ண கதை பேச ஆடலாம். அதெல்லாம் வெறையா வரணும் வச்சுக்கல எனக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படி ஆடா அது ஃப்ரீயாச்சான்டா நைஸ் ஒன். லைவ் லாக் ஆகுதா கைஸ்? எனக்கு ஃபோன் லாக் ஆகுது. ஏய் ஐயோ வெறியாறானுடா ஐயோ ஓடிடலாம். சீரியஸ் ப்ரோ
பண்ணிரோ. ஐப்பர் இந்த டிவைஸ் சிஸ்டம் யாரா மத்தியா? எதுக்கு அது தலையை கொடுத்தான் இல்ல மத்தியா போறானப்பா? ஏன் this guys are agada utarrana enada adivi fire madira guys lag guys device lag டிடர் ஆல்ஸ் டிடர் அவுட் எங்க ப்ளே சார்னே தெரியாத ஆசி இது என்னடா பண்றான் கோழி அடிக்கலாம் எவ்வளவு மூல கோளாறு ஆகிடுறானுங்க. Top star ball te 34 ball 80 vibe la raja try pannalam bye saapta irukken apdi room match iruka pa pada ஆதி உங்க ஆள் இப்படி அடிக்கிறான் பாமதுர அண்ணா கோடி பாமதுரி.
ஆ வைப்பர் எப்பயும் வைப் பண்ணிடுவாரு. பயங்கரமா ஸ்டாண்டா ஷார்டிங்ல அவன் நெட்டு கட்ட நெட்டு கட்ட தெரியல எனக்கு நெட்டு கட்டா நெட்டு காரனை வச்சு என்னத்தா பண்றதோட புரியல கைஸ். பட் அந்த டிவைஸ்லயும் நல்லா அடிக்கிறாரு பாய், அவன் நல்லா ஆடுவான்டவன். ஓ பிங்காவது பயின்றவன். பிங்கல பேய் மாதிரி வந்து இந்த பக்கம் அடிக்கிறாரு. மேட்சே முடிஞ்சு இதுக்கப்புறம் நாட் அவுட் வந்தா என்ன வரலன்னு. I want some proper jiggle. Buriye villai. Red team victory. Adhan nakadi bamadani anarde. இட் ஷாட் விரியா கனெக்ட் ஆகுதற்கு அப்படியா சொல்லவே இல்ல. தெரியுமா அவன் லோ அண்ட் டிவைஸ்ரா. நெட்வொர்க் கேவலமா இருக்கு. நெட்வொர்க் மாத்தணும் இது பண்ணுகிறானா என்ன புரியல. டூ டேஸ் தான் கிஸ், அதுக்கப்புறம் ஜியோ வந்துடும், அவனும் பிரச்சனை இல்லை. ஜியோ தந்தராதன் ஜியோ தந்தராதன் ஜியோ 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 கேக்குதாரா? ஹலோ, நீ நம்ம வைப்பரா ப்ரோ? கேக்குதா? ம் கேக்குதா. பாஸ்
வாய்ஸ் கட்டாய் கட்டாய் கேக்குது போல உனக்கு. எனக்கு தான் நெட் பிரச்சனை. அது ஒரு டுபா ஒரு அப்படியா இல்லாததுக்கு என்ன பண்றது? வெந்து போகுது கைஸ். கேக்குதாரா? கேக்குது ப்ரோ. காடு இருந்தா போட ஆடுவோம். ரூம் ஐடி போய் ஒன்றும் சொல்ல மாட்டான் பாரு. இன்னொரு ஆளு ரா வாங்க. Team match. Let's go. நான் வைப்பர் அந்த அடி அடிக்கிறேன் எனக்கு புரியல ஒண்ணு. Reloading. The blue team has scored for the first time. சும்மா ஓ சும்மா அரதே இப்படி அடிக்கிறேன் bro. சீரியஸா அண்ணா அப்படி அடிப்போம் bro. ஆ இப்பறே அந்த ரெடி ஈராங்க கைஸ். இவன் விஜி கிளான் மெம்பர் வர ரெடி பா. எந்த ரெடி பா சொல்லு. மொபைல் டா எப்படி ஆகுதோ மாதிரி லாகியா இருக்கு போனு.
தெரிதா சக்கை சக்கை ஓடு. கமான் கைஸ் கமான் கைஸ். அதான் எம்எஸ் இது மொபைல் டெலாடு. ரூம் மேட்ச்ல போன தணறிடும் கைஸ். நம்ம எங்க ரூம் மேட்ச் போறது? சொல்லுங்க ப்ரோ. ஆமா எம்எஸ் போலாம் இருக்கு. ஃப்ரீ ஃபயர்லவே தலைய குத்துக்கிஸ் சாவே மாட்டான். 99 ஈத்தர்நெட்ல ஓடுது வயர் மூலமா. என்னோட படத்தை பார்த்துருக்கேன் லைவ் கட்டாக தான் போயிருக்கு. அது ஈத்தர் நெட்ரா டேரெக்டாக பிசியில் ஒயர் கொடுத்துருவோம்ல நெட் ஒயரை, அதனால் அது கரெக்டாக பண்ணிக்கிது. டாக் கைஸ் மீதி காலது வந்து டாக் வச்சு பறந்து பார்த்துருக்கேன் காலையில். ஓ பாய் எம்எஸ் போட்ட மாறாம இருக்கு. எப்படா இந்த புரியலோட அடைக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க? எப்படி கைஸ் கிராஸ் ஆல அடிச்சுமா? அவர் பண்ணுறது அடிக்கலை பாய், நீங்கள் தான் சும்மா அந்த 1% பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறீங்க. அவர் பறந்து அடிக்கலை பாய் நீங்கள். அவர் பறந்து அடிக்க நீங்கள் தான் அந்த சும்மா அந்த 1% யூஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதெல்லாம் அழுத்து போட்டுருக்கோம். அப்படி பீக் பண்றான், அப்படி எப்படி பீக் பண்றான்? 5 பேஜா நான் சும்மா ரெண்டு புள்ள அடிச்சுனுக்குறேன். புள்ள சும்மா ஃபன்னா ஆடுறீங்களா? டேய் போட்டு சாத்தினுக்குறான். ஒளிச்சு வச்சிருக்க என்ன யூஸ் பண்ணுங்க பாய். ஏதோ லாக் ஆகுது என்ன தெரியலடா எனக்கு. ஓ
பல்லட் ஆனதால தான் கொஞ்சம் லைட்டா லாக் ஃபீல் ஆது போல. என்னடா வெள்ள ரோட வந்து அடிக்குறான். இதான் சாக்க முடிவு பண்ணிட்டான். எப்பயாச்சும் ஓட்டுண்டா இவர. அடுத்து பாடி சட்டம் கூட கணக்கு பண்ணுண்டா. பாய் நெட்டு சரியில்லை இல்லைனா அடிச்சிரு. ஆ அப்படி சொல்லி வேலை கிட்டியும் ஐஸ் பார்த்தீங்கள. 1% இல்லை 2% லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1% பவர் யூஸ் பண்ணி பார்த்தேன். சரியான அடியாது யாரு கிட்ட இப்படி ஓடுறான். ஐயோ பாய் 20 செகண்ட்ல 6 பாயிண்ட் இருக்கு. தாயமா அது அவனுங்களே மேட்ச் போட்டு அவனுங்களே ஜெயிச்சு அவனுங்களே சூப்பர் சேட் வாங்கிக்கிறானுங்க. ரியோ மேட்சும் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டாருங்க. டே டியோ மேட்ச்ரா. டே மாஸ்கோ டியோ மேட்ச் உள்ள போலாம் வா. ஸ்லாட் இருக்கான் பாப்போம். கேக்குதா? கேக்குது. யார் இது? நீ நானு போ டியோ மேட்ச் ஃபில்லா இருக்கு. நான் 9885136. ஓகேவா? பாஸ்வேர்ட் ஜேசி. பாஸ்வேர்ட் இன்னொரு தடவை சொல்லுங்க. 9885136. போய் பாப்போம் गाइस. ஒரே ஃபுல்லா ஆயிட்டு இருக்கோம். ஆட இல்லை பரவாயில்ல ஸ்லாட் இருக்கு. வண்டாப்பில் வண்டாப்பில் வாமதுரை கொடி வாமதடி அண்ணாரடி. இது இல்லாமல் மொபைல் டேட்டால் எங்கே ஆடுறது இருக்கிறோம் புரியல. மனசு பறந்து 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 அடிக்கிறாப்பு. அரை குறுக்க நெட்டு மாத்தினா கூட தள்ளி விட்ற மாதிரி. The room you joined has been closed. என்னது இது?
ஒன்ன போல வேறரு இல்ல, என்ன விட்டா வேறாரு சொல்ல, சின்ன சின்ன கண்ணு ரெண்டு கொடுத்தென்ன அனுப்பி வச்சா, இந்த கண்ணு போதைய இறக்கி வாடா படைச்சி வச்சா, அவத்தான் பூச்சி ஒண்ணு. ஓகே, நெட் உடல் பரவாயில்ல. நெட்டு மாத்தினா அப்படி தான் ஆகும். தள்ளி விட்டுரும். ரைட் பாய், எதுக்கும் நெட்டு சேஞ்ச் பண்ண ரூம் ரீஜாயின் பண்ணுங்க. போய் பார்க்க ஜாயின் பண்ண, ஜாயின் பண்ணிட்டா அஸ்கா போகிறான், கப்படிகிறான், கப்பு நமக்கே. அப்போ முக்கிய பயில ஒரு தலைவா ஒரு வஞ்சி கொடி. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. சிடி போட்டுருந்தாடே நாளே எட்டு கட்டாயி மீடியமில் வரவும் போகிறவங்களா வச்சிருக்கிறீங்கண்ணே, புரியல எனக்கு ஒன்றும். வரவும் போகலாம் டிடிஎம்ல அடிச்சு போட்டு என்னோடய ஆஃப்லைன் போயிட்டான். கேட்குதாடா மாஸ்கோ மாஸ்கோ, அவனை வேற ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான். ஆஸ்கோ கேக்குதா? ரைட் பாய், கேக்குதா? கேக்குது கேக்குது. சே சே சே, குதி குதி குதி. இடம் மட்டும் கரெக்டா புடிச்சாச்சுனா ஆ, இத மட்டும் புடிச்சா டின்னரா? இது பிக்கிறது தான் கஷ்டம். என்னடா இப்படி லாக் ஆகுது? இது ஒரே ஒரு ஈவென்ட் தானா? இது ரெண்டுலாம் கிடையாதா? இந்த இடம் ரெண்டு ரெண்டு இருக்கா? ரெண்டு இருக்கா? நீ 30 பேர் யோப்பா. ஏன் தள்ளுற? அப்படிலாம் தள்ளிடு. ஏன் எப்பவுமே அப்படி ஸ்லோ? அப்படிதான் பண்ணக்கூடாது. மாஸ்கோ மாஸ்கோ, கண்ணு கிடைக்கல. மாஸ்கோ ரெண்டு பேர் இருக்காங்க, ஃபுல்லாக தள்ளியிருக்கலாம். மேடாட்டாட்டோம் எம்
எம்எஸ் எம்எஸ் நல்லா இருந்தாலே நம்ம சூப்பராக ஆடுவோம். Help! எங்கர் மயிராது ஃபோன் கத்து 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 வைஃப் என்னாச்சா கல்யாணம் ஆகல ஒன்றும் God supplies on me. கார் தத்துறடா. என்னாச்சு பேசுறவன் கேக்குது தெரியல. கேக்குது மொபைல் தான் போல என்னாச்சு தெரியல பாத்தீங்கல்ல ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளவு இருக்கு நேத்து தேட்டி தான் பண்ணு இன்னைக்கு தேட்டி தான் பண்ணு அரிய அந்த பக்கம் அந்த இது பிடிச்சி போலாமா அந்த ட்ராம் ஆனோம் கமிஷ்க்கு உள்ள இறங்கலாமா இல்ல அந்த பக்கம் பின்னாடி போலாம்ன்றீங்களா பின்பக்கம் அப்படியே அவுட்ரு ரூட் டெஸ்ட் ஓ இதுக்கு மேல ரீகால் கிடையாது இல்ல நம்மளா ரீகால் பண்ணாதான் உண்டு ஆமா நான் உங்களை ரீகால் பண்ணுவேன் அவுட்ரு ஆச்சு அவுட்ரு ரோட்ல இந்த பில்டிங்ஸ்ல இல்ல மார்க் பில்டிங்ஸ்ல அப்படியே ஆச்சு வாய்ஸ் பிரேக் ஆகுதுனா சொல்லிடு ஓகே வைஃபை மாங்காமண்டே என்னன்னு கேளுங்க ஃபோனுக்கு மாட்டான் ஹெல்மெட்டை விடு ரெண்டு நாள் தான் அடுத்த தடவை நெட்டு போட முடியாது போட மாதிரி அனுப்பிச்சு விட்ருவோம் நம்ம வந்துட்டு நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல கைஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைனா தான் கோவம் வந்துடும் என்னோட ஹெச்பி கம்மி ஆச்சு இதுக்கு இருக்காடா கார் அந்த பக்கம் அப்படியா இங்கேயும் காரில் லெஃப்ட் பக்கமே பாரு இந்த பக்கம் ஷெட்டில் அட்வான்ஸ் காடா சில காரை கம்மியாக போட்டுருவோம் அட்வான்ஸ் காடா இந்த கனவு என்ன கூட போய் கப்பா மாட்டேன்
இவருக்கு பார் கார் mark the vehicle ஆகுவேன்மா ஏதா ரிப்ளை பண்றா எனக்கு நெட் என்னன்னு தெரியல கேட்ட ரிப்ளை பண்றா மைக் ஆஃப்ல இருக்கு மறந்துட்டேன் என்ட M4 இருக்கு நீ வேணா எடுத்துக்கங்க நான் ஆகுவேனா என்ட ஸ்கார் இல்ல உங்களுக்கு எது வேணுமோ டு 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 தடடா காடு ஐ அம் டை நான் மாஸ்க் வந்து மச்ச சச்சு விட்டுருவோமா சொல்லுங்கிறேன் M4 கச்சிரணி வெச்சு கூட கார் எடுத்துடா ஒண்ணா போலாம் போ அங்க ரைட்ல ஒரு கார் இருக்கு இந்த காரியம் ஷெட்யூல் டாஷா கூட இருக்கு நான் அந்த டாஷா ஏத்துறடா சார் தனி தனி கார்ல போலான்றியா அப்பதான் ஏதாச்சும் ஆனா ரீகால் பண்ணணும் கூட பண்ணும் ஒன்று கோப் கத்த நல்லா இருக்கும் வச்சு 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 ஆடுறா ஏயோ தெரிய சார் வராது நீ ஆடு ஃபோனில் போ ஃபோனில் போ 15 காயின் இருக்கு எங்கேயாவது போ வேணுமா இருக்கு வா போலாம் வா பார்த்துக்கலாம் எங்கே போகலாம் ட்ரோனில் போய் கேம்ப் அடிப்போமா இல்லை யாரையும் தேடி போய் அடிப்போமா ட்ரை பண்ணுவோமா என்ன பண்ணலாம் ஐஜியல் கால்ஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் இதுதான் ஐஜியல் இது எப்படி ஹவு டு ஐ டெல் யூ இந்த கார்ல போவோம் வேற கார் தான் நான் வாங்கிக்கிறேன் ஸ்மோக் இருக்குடா பெட்ரோல் ஸ்மோக் இருக்கு என்ற மூணு இருக்கு அம்மா ஆல் ரைட் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ்
பஸ் அவுட்டர்ல நம்ம மாதிரி இறக்கிற மாதிரி அவங்களே இறக்கி விட்டுருக்கோம். பார்த்துக்கலாம் போ. TLX என்ன டீம்? TLX இது டீம் லிம்ரா. டீம் லிம்ரா LIMR. இவன் மேக்ஸி இல்ல ஆறானே அதுவா? அது இல்ல மேக்ஸி இல்ல, இவங்க எல்லாம் இருப்பாங்க. கோகுல் டிராகன். ஆமா ஆமா அந்த டீம். ஜெகன் ப்ரோ லாபில இருக்கார் அப்படியா? அதுக்கு என்ன பண்ணோம்? வைப்பர் ஃபங்க்ஷன் அடிச்சிடலாமா? அதே மாதிரி இவனுங்களா இருக்காங்க அந்த லோக்கல், அப்புறம் வந்து அவங்கள யாருனே தெரியல. இந்த யூடியூப் லேக்கிச்சு லோக்கல் ஜேவிஜே எல்லாம் இருப்பாங்கல தெரியலையே. கிடைக்கவே இல்ல. அப்படியே வாங்காம விட்டேன். நாலு காயின் இருக்கு, பெயின் கில்லர் வாங்கி போட்டேன். கலப்போம் நீ லூட்லாம் பண்ணியிருக்காங்கப்பா. ரெட் ஆட்லாம் இருக்கு, ரெண்டு ஆகிட்டே வந்துருக்கு போல. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? கார் மட்டும் மாற்றி விடும். டீன் எல்லா யூடியூபர்ஸ் இருக்காங்க போல. இத அந்த வண்டி பறக்குதா? அவ்வளோ வேகமாக போயிட்டு அவ்வளோ தூரம் சரியான ஸ்பீடு போகுது. பஞ்சர் வேற பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோல் ப்ளாக் போகுது. பவுனோஸ் அப்புறா இல்ல பவுனோஸ் தான் இல்ல, அது தாண்டி போவாங்க இந்த பக்கமா போய்டும். இல்லடா நீ எங்க போறன்னு கேட்டேன். நான் தான் இதோ அந்த மார்க் போறேன். பவுனோஸ் தான் ரெட் ஹவுஸ். அந்த ரெட் ஹவுஸ் ஆ போ 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 அத புடிச்சுக்கோ. அங்க எனிமி இருக்கான், வண்டி நிக்குது. அடி போறியா? வரங்க போடாமா. மலைக்கு வாங்க. ஆகாதாச்சி வைக்கணும். போச்சிரிங்க மலைக்கா போட்டா இல்ல உன்கிட்ட வந்துட்டா? என்கிட்ட வந்துருங்க. கார் போயிடும். கார் இந்த கார் பின்பக்கம் ஓட்டுக்கும். கார் காலி. உன் கார் அடிக்கிறான்? இல்ல என் கார்
Thank you. Come on. Pa 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 pa. பரவாயில்ல, ரெட் ஆட்டில் ஒரு ரெண்டு டூ வந்துதப்பா. நாட் பேட். இது வெஸ்ட்டு டேமேஜ் பண்ணிட்டான்டா அவன். பிக்கப்பே லேட் ஆகுது, செக். பாருங்க இருக்குமோ ஒருவேளை தான் இருக்கு. வீல் தேர சவுண்டா, என்ன அது மாதிரி நடுவில் பற்றிக்க ஒன்றும் இல்லை. சைடில் கீழே பார்த்துனாருமா, ஏன்னா வந்து இது மோடு. எந்த வீடு எடுக்க போற? ஸ்குவாட் ஹவுஸா? ஆப்போசிட் வந்த இந்த வீடு ஸ்குவாட் ஹவுஸ் தானே? ஸ்குவாட் ஹவுஸா? இதோ இந்த வீடு போறேன். ஸ்குவாட் ஹவுஸ் இருக்குமே, அதை எடுக்க போறேன்னு பார்த்தேன். வாட்ச் அவுட் பக்கத்துல. ஜாபேரு மதுரை எபாரு எதிர கட்டி காட் சப்ளைஸ் ஆன் மீ. இந்த வரோ ஆளு புடிப்பா. கார் சேஃபாக விட்டியா? இந்த பக்கம் எந்த காருமே இல்லையே வரசோட கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு. ஸ்கூட்டி இருக்க, ஸ்கூட்டி போல்தே. மார்க் தி வெஹிக்கிள். எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கேன். இப்போ வருவாங்க. இந்த வீட்டில் கேம்பஸ்ட்டை வந்தால் காப்பாற்றிட்டு எப்படியாதுண்ணே? ஆ கண்டிப்பாக வரட்டும். கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டேன்றியா? லெவல் 2 வச்சுருந்தா கூட சொல்லு. ஏய் ட்ராப் போடாங்க, போய் ட்ராப் எடுப்போமா? வாட்ச் அவுட். எங்க போய்? ஒரு 140 மீட்டர். அவ்வளோ வேணாமா? எங்க பார்த்துப்போம். P90 ஏதோ இருக்குடா, என்னத்து கூட வேணும்னா ஜோன் எங்க வரும் டக்குன்னு சொல்லு. நம்மகிட்ட இந்த மலைக்கா தான் இருக்கும். லெஃப்ட்ல மாலை நம்ம போனோம். இல்ல அப்படியே ஷீஷோர் பக்கமா வந்து ஷீஷோர் மலை அப்படிதான். ரைட், ஹார்ட் ஷிஃப்ட் தூக்கி போட்டாலும் போறோம். ஒரு கெஸ் அந்த
அண்ணா வந்து குத்துவானா? நீ சான்ஸ் இருக்கா? நீ தெஞ்சி மலைய புடிப்பானுங்க இல்லனா இந்த பக்கம் டேஞ்சர் ஹெட். பில்டிங்கா? இதுல இருந்து வந்தா. ஆமா. ஓகே. ஏதோ மேல பறந்து வரான் பாருங்க. இது இதெல்லாம் வேற இருக்குதுல. பறந்து போறான் ஒருத்தன். போணும். இதெல்லாம் இருக்குல ஓ இதான் பெரிய அதான் சொன்னானே பெரிய தலைவலி டெலிபோர்ட் எல்லாமே பண்ணுவானங்களா பா லாஸ்ட் வந்தெல்லாம் மாலே பண்ணுவாங்க டி வந்துறானங்களா பா பிச்ச காஸ்ட் பண்ணி எவனுமே பிச்ச பிளாக் பண்ணலியோ பக்க பார்த்தேன வாட்ச் அவுட் ரெண்டு பக்கம் யாரா வரானா பா டின்னர் வருமா சொல்ல முடியாது கேஸ் திடீர்னு டின்னர் அடிச்சிருவோம் நம்ம கூட மாஸ்கோ இருக்காரு அவர் பார்த்துப்பாரு பா ஏன்னா இருது இந்த வீட்லேயும் ஆள் இந்த ஸ்குவாட் ஹவுஸ்லேயும் ஆள் மலையும் ஆள் இந்த மலைக்கு மேலேயும் ஆள் இந்த ஒரு வீடு இருக்குல்ல இங்கே மலை மேலே அப்படியே ஒரு வீடு அப்படி மூணத்தையும் புஷ்டானு குத்து கட்டு கட்டு எங்க மார்க் பண்றடி டேஞ்சர் ஹெட் இல்ல புல்லட் கம்மியா தான் இருக்கு பொறுமையா ஆடலாம் எவ்வளோ வச்சிருக்கேன் வேணுமா இல்ல இருக்கு 150 இருக்கேன் ஒரு 20 பீப்புள் தான் ஸ்மோக்கு வாட்ச் அவுட் பாய் முன்னாடி போய்டுவோம் இந்த பில்டிங்கா வாட்ச் அவுட் அந்த ரெண்டு பில்டிங் ஆமா ஆல் ரைட் லெட்ஸ் கோ கைஸ் ப்ளூவா அதுக்கு ஃப்ரண்டா இங்கயா இங்க இங்க இருப்போம் ஆமா இங்க இருப்போம் இப்போ நம்ம வீட்டில் லைட்டாக ஜோன் இந்த மாதிரி இல்லை இங்கே 2 மீட்டர் தான் இருக்குடா ஆ அந்த சாக் அண்ட் அந்த காம்பவுண்ட் இருக்கு இந்த இடம் இருக்கு பரவாயில்ல பிஆர்டிஎம் இந்த இங்கே வந்துருப்பானுங்க அடிச்சு ஆடுங்க ஃபீனிக்ஸ் பற்றி வை இல்லை இல்லை கேஸ் ஐது ஐதில் வந்து மாஸ்கோ வாரி நாலு மாஸ்கோ ஐஜி கை அந்த பக்கமே பார்க்கல பின் பக்கம் தான் பார்க்கல இல்ல அந்த பக்கம் கார் பாருங்க எந்த பக்கம் உங்க லெஃப்ட்ல எடா சொல்றேன் சைடு இருங்க 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 ஆர்ச் சைடு டேஞ்சர் ஹெட் வந்துட்டான் அந்த பில்டிங்க்கு ஆ வந்துட்டான் ஒரு கார் போச்சு நிப்பாட்டி இருப்பான் கன்ஃபார்ம் ஆமா ஆமா நிப்பாட்டற நிப்பாட்டற கீழ பென்ட்லிக்கு ஒரு பணக்கார கார்ரா பணக்கார கார் கிஸ் அவுட் சைஸ் வேணே பார்ப்போம் டிஃபெண்ட் பண்ணலாம் பிஜி மெம்பர் ஐஜியல் ஆமாண்டா பிஜி மாஸ்கோ தான் ஐஜியல் பார்த்தா மேபி அங்கே ஃபைட்டா என்னடி வராங்க
இவன் ப்ரெஷர் பண்ணும், நாக் குட்றது, நம்மளை புஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஜோன் இருக்கு, அங்க ரெண்டு மீட்டர் இருக்கு, வெயிட் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சவன். அழகா எங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு குட்டி வீட்டுக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள டாக் திருப்பியும் எட்டி பாக்குறான் பாரு. ரெண்டு பேர் தானா? இல்ல நான் ஒருத்தன் தான் பார்த்தேன். இங்க இங்க வெளில வருவான் பாரு, வீட்டுல இருந்து வெளில வருவான் பாருறான். Their vehicle is smoking. எங்க இருக்கான்? இது காரு. Danger ahead. எங்க இருக்கான் சொல்லு. Danger ahead. ஹ? காராண்டியா? இதோ இங்க இருக்க பாருங்க காரா. Location mark. பாத்து லெஃப்ட்ல வந்து ஓட்டிட்டு வந்திருக்க போறான் பாத்து. அசோனா. கிட்ட பண்ண ட்ரை பண்ணடா கவர் ஆக்கறியா? பொட்டி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் ஜி. சரா எப்படி? அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு பொட்டி இருக்கு இங்க, இங்க வந்து பாருங்க அந்த வாசல் அந்த காருக்கு முன்னாடி. ஆமா, பட் அது கிளேசியர் மேக்ஸா இருக்கு. யாரோ அடிச்சிருக்கணும்ல அப்ப. ஆமா, யாரோ அடிச்சிருக்காங்க, மலையில இருந்து அடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நான் பக்கத்துல இருக்க போறேன். பக்கத்துல இருக்க போறேன். எட்டு பேர் தான். ஈஸினா மாஸ்கோ? ஈஸி பீஸி முடியும். கரெக்டா அடிச்சுடு. மலையில இருந்து தான் நம்மளை அடிக்காம வரணும். பாக்கி ரெண்டு எட்ரா, ரெண்டு பேரு. மார்க் தி லொகேஷன். ஹெல்ப். ஏ டி சிங்டா, டக்குனு வா. பாத்து வா, பாத்து வா. நேரு போட்டுற போறான். இங்க இந்த வீடு. வாட்ச் அவுட். டீம் இருக்கு, ரைட் ஓடிங் டீம் இருக்கு. இந்த வீடு கொண்டாடா. நேட் வரணும் நினைக்கிறேன் ப்ரோ. ஒண்ணத்துல. எங்க புஷ்? உங்க சின்ன வீடு கொண்டாடா. புஷ் ஐட்ட, புஷ் ஐட்ட, புஷ். பின் பக்கம் வரடா. கார் லாக் ஆன் இருக்கு இப்போதைக்கு சும்மா. புஷ் மலையில ஒருத்தன் கீழ, ரெண்டு பேர் மலை வந்துருங்க, என்ன தூக்கி ஆட்டுருங்க. எங்க இருக்கான்? மேல வந்துருக்கான், வெளியே இருக்கான். டேஞ்சர் ஹர்ட். நேரு மாட்டோட முடிச்சிருவான்டா.
நெட்டு போட்டான் அவன். டக்குன்னு மெட்டு போடு. வே மலையில வாஸ் பாத்தீங்க இங்க ரெண்டு பேர். ம் 2v2v1. ஆ ஸ்மோக் போட்டான். ஜோன் மலையில தான் அப்படியே ஹீல் பண்றேன். இதே வேற போட்டு விட்டான்டா பாவம். ஏய் மாட்டினடா இதுல. ஏய் சம்மடி ஆட பாவி இதுல மாட்டினடா அந்த டான்ஸ்ல. ச்சே போட்டான். ஆ ஜி 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 சரியா போகுதா டான்ஸ். டான்ஸ் பொட்டியே போட்டு விட்டான் கைஸ். பாய். போட்டு பண்ண தப்பு பார்த்தேன். இவ்வளவு க்ளோஸ் வந்து பொட்டியா இருக்க கூடாது. எல்லாம் இந்த குண்டா பண்ண வேலை. குண்டன் கதைய வேலை. எல்லாரும் இவ்வளவு நேரம் டான்சிங்கே போடல அவங்க. இவ்வளவு நேரம் நார்மல் நேர் தான் போட்டுட்டு இருந்தானு. மறந்தே போச்சு. கட்ட லாஸ்ட்ல போட்டு விட்டேன். ஃபர்ஸ்டே போடுறத கூட அந்த தாட் வந்திருக்கும். டேய் இவன் இருக்கான்டா. நான் சிரிக்க நினைக்கிறேன்டா. போறீங்களா? ஐடி பின் தான் சொல்லுங்க போலாம். சும்மா போய் ஆடுவோம். இருக்கு இருக்கும். பாடு நினைக்க. ஒன்னு
ஸ்குவாட் மேட்ச் இருக்கு, வேற யாராவது வராங்கனா ஆடுங்க. பை வென் பண்ணுங்க. ஏஜியம் கொஞ்சம் சார்ஜ் இல்ல. நீங்க நார்மல் கிளாஸ்க்கு ஏதாச்சும் ஒன்னு போடுறா போடுறா மேட்ச். சரி நீங்க ஆடுங்க, நான் கிளம்புறேன். என் பண்ண போறோம் ஸ்ட்ரீம் கட்ட. ஓகே ஹரி பை டா. ஆஸ்கோட்டா பை பை. பை பை சிஓ. யாரா வராரி? யாரும் இல்லையா? தெரியல, எனக்கு நானே ஐடி பார்த்துட்டு இருக்கேன். ஐடிபி தான் லைவ்ல ஏன் கொடுக்க போறாங்க? இல்ல இல்ல, நான் பார்த்து எடுத்துட்டு வந்துறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? டிடிஎம் போகலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? ஸ்குவாட் வர போட்டால் டக்குன்னு டக்குன்னு ஜாயின் ஆகிடுவாங்களே. கிட்டு 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 கிட்டணும். அப்படியே வாஸ்கோ டின்னரை போட்டு தான் தெரியாத இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்ல டின்னருக்கு டியோ கொஞ்சம் அந்த ஒரு ஒரு செகண்ட் கரெக்டாக 0.0 முடிய போகுது. ஹீலாக இருந்தால் கூட நான் அதாச்சும் பண்ணியிருக்கேன். அவங்க ஜோன் பேஷண்டில் தொடர்ந்து ஹீல் பண்ணிட்டு அங்கேருந்தே அடிச்சிரு பண்ணுறியா? ஆமா ஆமா, நான் அதான் பிளான் போட்டேன். எங்க கரெக்டா அதை போட்டான். அதான் பிளான் போட்டேன். போட்டவன் போட்டான் டான்சிங் நேடு. கீழே போட வேண்டியதானே. வரேன், ரெடி பண்ணா சொல்லுங்க. டூ வீட்ஸ் கீழே வச்சுட்டு போறேன். கேக்குதாரா? கேக்குதாரி?
பாய் என்கிட்ட ஃபோன் சார்ஜர் நாளைக்கு வர. சரி சரிடா, சார்ஜ் வச்சு வரந்தா வா. என்னப்பா ஐடிபி கட்சிதா பார்த்துட்டு இருக்க, போட போறான். அவங்க எல்லாம் ஜாயின் ஆயிட்டாங்களே. வாய்ஸ் சாட் வா. ஓகே pa 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 ஏ ஸ்குவாட் மேட்ச் இதுல கொடுக்க மாட்டங்களமா? ஓடி நம்மளுக்கு நேத்தே ரெக்வஸ்ட் கொடுத்தா வாட்ஸ்அப் பண்ணாருனா இன்வைட் பண்றாரு. அவரே வாட்ஸ்அப் பண்ணலமா? ஐடி பே ஷேர் பண்றோம். அப்படியே திருப்பி ரெக்வஸ்ட் கொடுத்ததா சொல்லுவோம். எதுக்கு இந்த ரூம் மேட்ச் நடத்துறாங்க? எல்லாரும் வந்து ஆடணும்னு நடத்துறாங்களா? இல்லை அவங்களுக்குள்ள மட்டும் ஆடணும்னு நடத்துறாங்களா? ஸ்குவாட் மேட்சா இப்போ? ஆமாம் சார், ஸ்குவாட் மேட்ச் ஐடிபி தரமாட்டுறாங்க. சரி ஆல்ரெடி அதெல்லாம் தானே இல்லை வாப்புறோம். ஆயிருக்கேன் உள்ள ஆயிடுச்சுறான்றேன். லைன்ல போய் கேட்கணுமா? அதுலிக்கிறா ஸ்குவாட்னா எப்படி ஆடுங்க? டியோ சும்மா போர் அடிக்கு தானே ஆடுறேன். கண்டென்ட் இல்லையான்ட்டு இல்லைன்னா ஏன் போகிறேன்? இது திருப்பி கான்கூர் புஷ் பெயிட் புஷ் அதுன்னு எக்ஸசைஸ் டைட் ஆகிடும். சிஓ உனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் ஐடிபியில் தான் வந்துதா சிஓ? இந்த குரூப்லாம் கூட போடுவாங்களே. பிள்ளாச்சி கூட கிளாசிக் ஆடுங்க. அப்படியா? உன் பேச்சை கேட்டு தான் சிஓ பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோட கிளாசிக் போகலாம். வாடா ஸ்டார்ட் பார்க்கணும் எப்படி சூன் ஆகிட்டு பாரு. ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை செய்வோம். தேவையெல்லாம் கான்ட்ரோ ஆகிட போகுது. இதான் பேசியிருந்தா கப்பால் கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓவர் மயிராக இருக்குது இதெல்லாம். நீ சொன்னியன்ட்டு தான் கப் பண்ணுங்க ரூம் வச்சானு. ப்ளேம் இல்லை போட்டா. என் மசோட கிளம்புறாருண்ணா? ஃபோன் இல்லை, லைவும் போர் அடிக்குது எனக்கு. ஆளும் இல்லை, பசங்களும் இல்லை. இல்லை ரீஸ்டார்ட் ரூம் ஆச்சா? என்ன
ரைட்ல ஏற மாதிரியா? அரிய ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடு. ஓகே விடு, அப்புறம் நீ ஆசோஷியல் ஜாலியாக ஆடு. அப்புறம் எதுக்கு சிஓன்னு இத்தனை கேட்க சொன்னேன்? என் ஈகோவில் மட்டும் டச் பண்ணாதீங்க சிஓ, யாராக இருந்தாலும் சரி சிஓ. தயவு செஞ்சு என் ஈகோ டச் பண்ணி வேணாம், சொல்லிட்டேன். Danger ahead. இதனடா கடுப்பாகற பேஷன்ஸ் ஐடி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மாத்தி மாத்தி பேசாத சிஓ. அப்ப நான் போய் நீ ட்ரை செட்ட கேட்காம ஏதாவது இருந்திருப்பேன். உன் பேச்சை கேட்டா நான் கேட்டேன். எரிச்சல் ஆலியா ஃபிரண்ட்ல அவனோ நாக் got supplies on me. ஃபஸ்ட்டு ஃபென்ஸும் ஓகே ஓகே. ஆமாம் எங்கே சுற்றணும் இங்கே பயணிகர் ஸ்டாலிய ஸ்ட்ரீமருக்கு பிஃபோர் ஷேர் போடணும். ஓகே சி, உங்களுக்கு பெரிய யூடியூபர்ஸ் தான் அப்படி தான் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை போய் ஆடுங்க. இல்லை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் ஏன் போக சொல்கிறீங்க, கூப்பிட்றீங்க? பெரிய யூடியூபர்னே சொல்லலை, அது நீ சொல்லலை, அதுக்கு அதான் மீனிங். என்ன சொல்லு, உங்கள் சர்க்கிளில் சொல்லு. டேஞ்சர் ஹெட்.
ஒரு கோபால் லொகேஷன் மார்க் ஐயா மாடலா கொஞ்சம் எடுத்துடா danger ahead danger ahead செத்துறானா மாரா மாரா உனக்கு மாரா அது உனக்கு மாரா danger ahead கவுண்டரா டைம் மிட் நைட்டா இப்ப திடீர்னு தந்துட்டா என்ன பாய் பண்ணுவீங்க கொலை பண்ணிருவே உன்ன அப்படிலாம் என் சாவுக்கு நீ தான் காரணம் லெட்டரை தே செத்துருவேன் பாய்டாடி சரி கிளம்புறா ஓகே பாய் சொல்றா ஹலோ என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க சொல்றா சொல்றா நல்லா இருக்கேன் எப்படி இருக்க
என்ன விளையாட போறீங்களா பிரபா ப்ரோ? இல்லடா லைவ்ல இருக்கேன், இதோ கிளம்புறேன், லைவ் என் பண்ணிட்டு கிளம்புறேன். லைவ்ல இப்பதான் ஆடுனா சும்மா ஆடுனேன், கிளம்புறேன். ஃப்ரீயா தான் சொல்றா, ரூம் சொன்னல அது வரந்தா வா. இல்ல இல்ல இப்ப இல்ல, சும்மா எப்பயாவது ஐடிபி வரும், போய் ஆடுனா அவ்வளவு இல்ல. ரைட் ரைட் ரைட், கிளம்புடா. நீ வந்தா கேங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் அப்ப ஃப்ரீயா இருக்கேன். இல்ல இல்ல அது ரேரா டக்குனு வரும் திடீர்னு, சிஓக்கு வரும் இல்ல எனக்கு வரும், எனக்கு வராது மோஸ்ட் அவங்களுக்கு தான் வரும். சரி அவங்களும் சும்மா தியேட்டர் இருந்தாங்க, பிளேயர்ஸ்லாம் இருந்தா ரூம் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் கூப்பிட்டு போய் ஆடலான்டான்னு. சரி சரி சரி, பார்த்து மெசேஜ் பண்ணு. அவ பாம்பு இருக்கு இருக்குன்னு சொல்றான், வெளியே எடுக்க மாட்டானேவா? ஆறடா சொல்ற, என்னடா சொல்ற, புரியல எனக்கு. அரிய வச்சு டின்னர் போடுறது, எஸ் தட்ஸ் சம்திங் ரேர். என்ன ப்ரோ ஒரு மாதிரி இருக்கீங்க, ஆல் ஓகே வருஷம் வகைன்னு ஏதாச்சும் உங்க வீட்டில் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் ஜூஸ் வாட்டியே போட்டுட்டாங்களா? இல்லை இல்லை படி இல்லை படி, சம்திங் சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயம். அது அப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம், திடீர் கொஞ்சம் பண்டை குளர் ஆயிடுச்சுன்னா அப்படிதான் இருக்கும். இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பிட்வீன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஈகோ, திஸ் கேப் வெரி ஸ்மால் கேப். இல்லை புரியல சார்னு ரேரா என்ன இப்படி சொல்லிட்டான் பாய், அவருக்குன்னு வச்ச பாய் அவருக்குன்னு வச்ச தவளை சூப்பா அக்கா எடுத்து குடிச்சிட்டாங்க. அது ஏன்டா அடி நைட்டு தூங்க மாட்டேன் எல்லாம் சொல்லாதீ, நான் கோமட்டுதுடா. எவ்ரிதிங் வில் பி ஃபைன் ப்ரோ, ஸ்மைல் ஆல்வேஸ். ஸ்மைல் போதுமா? ஈகோ ஆல்வேஸ் வின்ஸ், ஈகோ ஆல்வேஸ் வின்ஸ், பட் தட் திங் ஆல்வேஸ் ஃபெயில்ஸ். அதான் உண்மை, ஈகோ ஜெயிச்சிரும். ஈகோ எதுக்காக ஜெயிச்சோம், எந்த விஷயத்துக்காக, அந்த ஒரு சம்திங் இருக்கும்ல, தட் திங் வில் ஆல்வேஸ் கெட் ஃபெயில் தான். வர்ஷுவை பிளாக் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் சொன்னேன், அப்போவே லைஃப் நல்லாயிருக்கும் கேட்குறீங்களா? பண்ணணும் ப்ரோ, அது அதுதான் கடைசி முடிவுனா, நம்மளோட எண்டு அதுதான். ஆனால் வி ஹேவ் டு டேக் தட் ஸ்டெப். அந்த ஸ்மைல் பத்தாது பாய், சும்மா இருங்கடா, முடியலடா. நான் இப்போ வருஷம் உங்கள் லைவில் இருந்து போன ரெண்டு பேருக்கு குழந்தையே பிறக்க போகுது. ஐயோ டே, அதுக்குன்னு நியாயமா? அது கேம் ஆடுறத விட நாலு பேர் வச்சு அப்படி லைவ் சேட்ல வந்து கதை பேசினா கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. யாரும் ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்களா, சிரிக்கிறோமா வச்சிருமா? இப்போ யார் சான் என்ன சொல்லுங்க டேய், ஏன்னா சான் பேர் இருக்கிறீங்க, இவனுக்கு அவனுக்கு என்னடா சம்மந்தம்? பாவீங்களா, நான் பாட்டு சும்மா தானடா இருக்கேன். கரெக்டா பேசலாம் ப்ரோ, அப்போ நேரம்தான். யார் நான் ஏதாவது பேசணும்னா பேசுங்க, கேட்கணுன்னா கேட்குங்க, ரிப்ளை பண்ண முடியுதா பார்க்குறேன், இல்லை கடையை சாத்திட்டு கிளம்புவோம். எட்டு
கட்டிக்கதை தான் பாய் எப்போவும் மாசு ரைட்டு. அதுவும் சிஓவை கலாய்க்கிறத ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஓகே படி சரி ஓகே. நீங்கள் எதாவது கேட்குறீங்களா? நான் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் சொல்லுங்கள். நிறைய வாட்டி நான் யூடியூப்லேயே கேட்டிருக்கேன், லைவ்லேயே கேட்டிருக்கேன், இருந்தாலும் கேட்குறேன் சொல்லுங்கள். வாட் இஃப், வாட் இஃப் ஐ குவிட் யூடியூப்? அதே இப்போ யூடியூபை குவிட் பண்ணிட்டேன்னா எதுவும் நடக்காது, எதுவும் மாறப்போகிறதில்ல. பட் வாட் இஃப் நடந்துட்டால் என்ன என்ன என்னவாக இருக்கும்? ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நீ ஒரு யூடியூபர் ஆகிறோ, எதுவும் பெரிய மிஸ்ஸிங் இருக்காது. வாட் இஃப்னா முடிச்சிட்டேன் இப்போ, அப்போ திடீர்னு இத்தனை மாதம் லைவ் போடல, சிக்ஸ் மந்த்ஸ் லைவ் போடல, சிக்ஸ் மந்த்தாக போடாமல் திருப்பி கஷ்டப்பட்டு வந்தேன், இல்லை கஷ்டப்பட்டுலாம் வரல, திருப்பி லைவ் போட்டேன். இப்போ அதை ஒரேடியாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன, எனிதிங், எனிதிங் டு டெல் ஆர் நத்திங் டக்குன்னு சொல்லிடுங்க. அரே விஜய் சப்போர்ட்டோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 179 ருபீஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ளூ கலர் சூப்பர் சேட் படி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச் படி, லவ் யூ ஸோ மச். கமான் கேஸ் சப்போர்ட்டருக்கு ஒரு ஓபி இந்த சேட் கேஸ். ஐ குவெட் யூடியூப் பேர்லே இருக்கு உருட்டு, அதுன்ட்டு நல்லா உருட்டு. வாழ்க்கையில் உருப்படுற வழியை பாருடான்னு சொல்லுவேன். ஆல்ரெடி அதை நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க, நிறைய வாட்டி நானும் பண்ணிட்டு இதால் வந்துட்டு எனக்கு லைஃப்பில் வந்துட்டு எதுவும் அப்ஸ்டக்கிள் கிடையாது. முன்னாடி இதால் எனக்கு அப்ஸ்டக்கிள் இருந்தது ஃப்ரெண்டில், இப்போ அது கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். அதை தீக்கு போட்டேன் அந்த அப்ஸ்டக்கிள்லாம். இது சும்மா வந்துட்டு அந்த லவ் லவ் பண்ண விஷயத்தை விடக்கூடாதுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட்டர் ஓப்பு இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வைப்பார். வேர்ட்ஸில் லிட்டில் பிட் ஒரு ட்ரூ தெரியுது எனக்கு. வி சப்போர்ட் வெறித்தனம், கீப் சப்போர்ட்டிங் ஓப்பி ரைட்டு. அரி ரிப்ளை பண்ணலையே, அரி தான் அது முக்கியமாக ரிப்ளை பண்ணுவான். யூடியூபராக நான் பார்க்கல, என்னோடய ஃப்ரெண்டாக பார்க்குறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க கூட இருப்பேன். பிராசிவ் சாரா வாய்ஸாக சொல்லலாம், ஏதோ ஏதோ நாளாக இருந்தால் சரின்னு இருப்பேன், ஏதோ நாளாக புரியல, ஏதோ நாளாக இருந்தால் சரின்னு இருப்பேன். ஒருவர் ரெண்டு நாள் கஷ்டம், ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் மறந்து. எஸ் ஃப்ராங்க், ஃப்ராங்க் ஆன்சர், குட் ஒன், குட் ஒன். அதுதான் நானும் சொல்கிறேன் ப்ரோ, வருஷுவே சொல்கிறாங்க என்னைய பிளாக் பண்ணுன்னு கேளு, பண்ணிடலாங்க. யூடியூப் என்னைக்கு ஃபிட் பண்ணுறனோ அன்றைக்கி அவங்கள பிளாக் பண்ணிடலாங்க. நான் என்ன சொல்கிறது தெரியலை, அது உங்களுக்கே தெரியும். பைத்தியமாக ரொம்ப நேரம் நம்ம நல்லா கேம் ஆடிட்டு இருந்தானே கைஸ், நான் என்ன சொல்கிறது தெரியலை, அது உங்களுக்கே தெரியும். பா என்ன யூடியூபை விட போகிறீங்களா என்ன? ஸ்லைட்லி திங்கிங் ஆஃப், கொஞ்சம் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறது, பெருசாக ஒரு க்ரோத் போக முடியல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம், ஸ்டெப் எடுத்துட்டோம், ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு. ஹார்ட் ஒர்க் தான் போட்டேன், ஸ்மார்ட் ஒர்க் போடல, அது எனக்கே தெரியும். ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு, இப்போ ஸ்மார்ட் ஒர்க் போட்டோம், இட் வில் நாட், இட் வோன்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்துட்டு. அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் வந்து டெவலப் ஆகிடுச்சு, கேமோட இதுவும் போயிடுச்சு. ஸோ நம்ம க்ரோத் ஒன்றும் பெருசாக ஒரு டிராஸ்டிக்காக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை ரியாலிட்டி ஏற்றுக்க முடியாமல், நம்ம காதல் லவ்வையும் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் இருக்க பார்த்தியா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. விட வேணாம் ப்ரோ, ஸ்லைட்லி ஸ்லைட்லி ஸ்லைட்டாக தான்
ஆதி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பாய்க்கு வர 1 லாக் இன்கம்ல 98K வருஷவே ஸ்நாக்ஸுக்கு பிடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, சேட் லைஃப் பாய். வருஷம் பிளேயிங் பேஸ்கெட் பால் அண்ட் ஃபீலிங்ஸில் ஐயோ கடவுளே. அப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் நான் இன்கம் வந்துட்டு ஒன்றும் எடுக்கல கைஸ். டேரெக்டாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் சொன்ன 1 லாக்ன்றது வந்துட்டு என் மொத்த யூடியூப் ஜேர்னிலையுமே எனக்கு தெரிஞ்சு ஆட் ஆகிருக்காது. அவனா பார்க்குறாருங்க, லெட் மீ செக். லைஃப் டைம் ரெவன்யூ கொடுத்து பார்க்குறேன். அதுக்கெலாம் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஒன் லேக் வரல, சாரி கைஸ். ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா? 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 5 இயர்ஸுக்கு நினைக்கிறேன். 1 லேக் கூட வரல கைஸ். ஒன்று டோட்டல் ரெவன்யூ இதிலே வந்துட்டு வந்த ரெவன்யூலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிஓ வேலை தான் வந்துச்சு. ரூம் மேட்ச் போடுறது, டோர்னமெண்ட் ஸ்பான்சர் பிடிக்கிறது, இந்த மாதிரி அப்பத்தி ரெவன்யூ காட்டல. லைஃப் டைம்ன்றது நமக்குன்னு பெருசாக வந்துட்டு கேம் பிளேக்காகவோ பர்சனலி நல்லா ஆடுறேன் கான்குற போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரெகுலர் இன்கம்ன்ற மாதிரி நமக்கு யூடியூப்ல பிரசந்தது இல்லை கைஸ். அந்த தாட்டு இருக்கக்கூடாது பாய். ரியாலிட்டியாக சொல்கிறேன்டா, ஏன்டா சேனல் லைவில் ஒரு 5 பேர் பார்க்குறீங்க, ரியாலிட்டியாக ஏட்ட சொல்கிறேன். அந்த தாட் இருக்கக்கூடாதுன்னு அது எப்படி இல்லாமல் இருக்கும்? டைம் சைட் எவ்ரி திங் யூனோ. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து எனக்கு 10 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதுன்னா பெருசாக தாட் இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு யோசிச்சு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் வந்து ஒரு ஓல்டு காய் ஃபார் யூடியூப். கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஐ எம் ஓல்டு, சீனியர் ஓல்டு, கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அப்பவும் வந்துட்டு அந்த யங்கில் ஃபஸ்ட்டு வரும்போது வர லவ் அந்த ஃபாஸ்டோடு இருக்கணுன்றது வந்துட்டு கஷ்டம். அதே ஃபாஸ்டோட அந்த புடிமானன்னு வாங்கலை, அதே கிரிப்போடு இருக்கணும்னா யூ ஹாவ் டு கெயின் சம்திங் இன் விச் யூ ஆர் டூயிங். என்ன பண்ணுறியோ அதுலேருந்து உனக்கு கெயின் கிடைக்கணும். ரெகுலராக உனக்கு அமௌண்ட் வருது, நீ போகிற ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து உனக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த கிரிப் உனக்கு இருக்கும். இப்போ நம்ம போகிற உழைப்புக்கு நமக்கு வந்து சம்திங் எனக்கு கிடைக்குதுடான்ட்டு. அது கிடைக்காத போது அந்த லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அத்தனை நாள் தான் உனக்கு போராட முடியும். ஒரு டைம் மேலே அது அப்படி தான் ரியாலிட்டி. இப்போ நம்ம லவ் பண்ணுறோம் ஜென்ரலாக, அந்த லவ் பண்ணுறவங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸ்டார்டிங்கில் வாங்கி தராத நியூ ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ லவ்வோட அதான் அந்த நியூ யங் பிளட் வந்துட்டு ஜாலியாக எடுத்துக்கும், பார்த்துக்கலாம் இப்போ வாங்கி தரல ஃப்யூச்சரில் வாங்கி தருவான்ட்டு. நீ அதே ஸ்டேட்லேயே இருந்து பாரு, அதே ஸ்டேட்லேயே வந்துட்டு ஒரு ப்ரோலாங் டைம் ட்ராவல் பண்ணும்போது லவ் பிரேக் ஆகிடும். ரியாலிட்டி ஏன்னா ஆன்சர் அதுதான். நீ லவ் பண்ண விஷயத்துலேருந்து உனக்கு சம்திங் கெயின் பேக் வரலன்னா டைம் பாஸ் ஆக சம்திங் வில் பிரேக் ஆர் யூ வில் டவுட் யுவர் செல்ஃப். உன்னே நீ டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், எதுக்கடா பண்ணுறோம் அப்படின்னு அப்படி ஆகிடும். அப்போ அந்த பிஜிஎம்ஐ தொப்பி எனக்கு கொடுங்க கைஸ். ஒரு விஷயம் சொல்கிறேன், சப்போஸ் இஃப் ஐ குவிட், இப்போ சொல்கிறேன் இவ் குவிட் பண்ணுறேன்னா போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற பொருளை எனக்கு ஃபேவரட் பர்சனுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் கண்டிப்பாக. அதில் மாற்ற கருத்தே கிடையாது. எவ்வளோ பேர் என் சேனலில் பார்க்க மாட்டீங்க, இப்போ நீங்களே கூட இப்போ ஜென்ரலாக பேசுகிற பார்க்கலாம் கண்டிப்பாக, கேம் ஆடும்போது யாருமே பார்க்கல ஓகேவா. பட் அந்த டைம்லேயும் சப்போர்ட் பண்ண ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட்டர்ஸே ரொம்ப டேஸாக இருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி, அவளாக வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கான். ஏன் இப்போ வந்த பையன் இல்லை, இப்போதுலேருந்தே இருக்கான். டாப் சாட் ஒன்னாக கூட அவன் ஒருத்த மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுவான், கம்பெனி கொடுப்பான், கான் குரூப் சரியாக பண்ணும்போது. அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக வந்துட்டு என்னால் என்ன முடியுதோ செய்வேன் கண்டிப்பாக. ஏதாவது செஞ்சுட்டு தான் போவேன் போகிறேன்னா. அட பாய், நான் உங்களை கொஞ்ச நேரம் சிரிக்க வைக்க சொன்னேன், சில் என்ன இருக்குது, சும்மா ஜாலியாக கதை பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். சும்மா பசங்க கூட கேங்காக சேர்ந்து பேசுவோம்ல, மச்சான் வாழ்க்கை எப்படி போதுரா அடி எப்படி போதுரா அப்படின்ட்டு நைட் டைமில் பேசுவோம்ல, அந்த மாதிரி.
புரியுது வாஸ்தவம் தான், அதுவும் கரெக்டு தான். பைக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு எனக்கு என்னது, கேர்ள்ஸ் கூட மட்டும் தான் பிரேக்கப் ஆகலை என் லைஃப்பில். எனக்கு ஜென்ரலாக வந்துட்டு லவ்வர்ஸ் கூட லவ் பண்ணுறோம், பொண்ணும் லவ் பண்ணுறோம், பிரேக்கப் ஆகிடல. எனக்கு அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷனே அமையலை. சரி, என் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு பெருசாக வந்துட்டு ஏமாற்றோம் அப்படிலாம் கிடையாது. வேறு எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த பைக் எதாவது ஆசைப்படுறதா இருக்கட்டும், கேம் எதாவது ஆசைப்படுறதா இருக்கட்டும், இந்த பொருள் ஆசைப்படுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியே சில லவ் திங்ஸ் இருக்கும்ல, அதில் அதெல்லாம் நிறைய பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ பாய் கமிட்டட் அப்படியும் கிடையாது. பிரேக்கப் ஆகலன்றதுக்கு மீனிங் கமிட்டடாக இருக்கணும் அவசியம் கிடையாதுல்ல. அப்படி சுச்சுவேஷனே எனக்கு வரலன்றேன். ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், சரியா, நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணல ப்ரொபோஸ் பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணாதான் இல்லை அவள் சேர்ந்தது பெரியதாக பிரேக்கப்பு. மோஸ்ட்டாக என் ஜேர்னி எனக்கு வந்துட்டு நிறைய ப்ரொப்போசல் எனக்கு வந்துருக்கு. நான் வந்துட்டு யாரையும் போய் அவங்கள லவ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் பேசினதும் கிடையாது. பேசினது அப்படி ஒரு இதுவே இல்லை, அப்படி தாட்டு கூட யோசிச்சது கிடையாது. எனக்கு நிறைய லவ் ப்ரொபோசல் வந்ததுனால எனக்கு அந்த ஒரு பெரிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலை, அந்த பெயின்ன்ற ஒரு பெரிய சுச்சுவேஷன். அரிக்கு பேக்கெட் சரக்கே போதும். இல்லை இல்லை, இன்னைக்கு சப்போஸ் நான் இன்னைக்கு குவிட் பண்ணிட்டேன், சரியா, இன்னைக்கு வந்துட்டு நான் யூடியூப்பை குவிட் பண்ணிட்டேன் இது லாஸ்ட் டே அப்படின்னா, நான் போகிறேன்னா அரிக்கு என்னோடய கிஃப்ட் என்னவாக இருக்கும்னா என் அக்கௌண்ட்டை கொடுத்துருப்பேன். அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அக்கௌண்ட்டை வந்துட்டு அறி கொடுத்துருவேன் இன்னைக்கு போறேன்னா. பாய் பிளே பாய் இதாவது சொல்லிட்டே இருக்காரா. சாக்லேட் பரவா மொத்தத்தில் ஐயையோ புரியல எனக்கு. மோஸ் மாசுன்றியா இல்லை மோசம்ன்றியா எனக்கு புரியல எனக்கு. சக்கோ பாய். ஓகே கைஸ், கிளம்புவோமா கைஸ். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க லவ் பிரேக்கப் இதெல்லாம் தான் ஒரு பெயின்ட்டு. வேக்கப் டு ரியாலிட்டி கைஸ், கம் அவுட் ஆஃப் தட். நீங்களும் அதில் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா, நானும் அதில் ஒருத்தந்தான் போகிறோம் என் லைஃப்பில் அப்படின்னா, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தட். அதெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்துட்டு ஒரு விஷயம் பிரேக்கப்னு ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா, தென் தட் திங் இஸ் நாட் ட்ரூ. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே என் பெர்ஸ்பெக்டிவ், என்னடா பெரிய இவன் மாதிரி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, என் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்கிறேன். இஃப் பிரேக்கப் நடந்துருச்சுன்னா தட் திங் இஸ் நாட் ட்ரூ, அவ்வளோதான். அதனால் இங்கே பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ, உண்மையாக லவ் பண்ண ப்ரோ, ஆ விட்டுடு அதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸை சரக்கடிச்சுட்டு விருப்பத்தை போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது அந்த பெயின்லாம். அது தாண்டி எவ்வளோ இருக்குது, மாசம் தான் ஸ்டைலாக மோசன்னு சொன்னேன், நிறைய இருக்குது. பாய் நாளைக்கு லைவ் வருவீங்களா? நான் பேசுறதை பார்த்தா பயமாக இருக்கா உங்களுக்கு? இட்ஸ் கோயிங் டு பி அ லாஸ்ட் டே? டெஃபினெட்லி நாட். அதான் ஸ்டைலில் சொல்கிறேன். சிஓ தான் ரகட் கேர்ள். பாய்க்கு எப்போல்லாம் ப்ரொப்போஸ் வருதோ அப்போல்லாம் வந்து பிரித்து விட்டுருக்காங்க. ஐயோ அதை வேற ஏன் கேட்குறேன், எனக்கு மோஸ்ட்டாக பெருசாக கமிட் ஆக விருப்பம் இல்லை. அது ஒரு சைடு இருந்தாலும் ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க நான் இன்ட்ரெஸ்டாக இருந்து கூட அவங்க சிங் 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 அடி குறுக்கு அடி அடி போட்டுருவாங்க. காதல் தோல்வியை நினச்சி வருத்தப்பட ஆடம்பர வாழ்க்கை வாழலை, கஷ்டப்பட ஆடம்பர வாழ்க்கை வாழலை. புரியல, வளர்ந்த இலக்கா எனக்கு கனெக்ட் ஆகலை. வைப்பர் மாதம் மாதம் பிரேக்கப் ஆகுது பற்றி அவர் சொல்லலை. இமோஷனல் டேமேஜ். ஹரி ப்ரோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அவன் நான் சொல்லும் போது இல்லை போலக்குது. சொன்னா இங்கே தான் இருக்க பார்த்தேன். இட்ஸ் கோன் பி லாஸ்ட் ஏ டெஃபினட் நாட் ஹரி மைண்ட் வாய்ஸ். சே ஜஸ்ட் மிஸ் அக்கௌண்ட்டு போச்சு. இல்லை இல்லை, இப்போ எனக்கு
டேட் இன்னைக்கு 3 சீசன் 6 ஆர் 7 ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பெய்ட் புஷ் அக்கௌண்ட் புக் ஆயிருக்கு, வரும் மேக்ஸிமம் வரும் ட்ரஸ்டர் தான். அந்த அக்கௌண்ட் வந்ததுன்னா அந்த அக்கௌண்ட் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த அக்கௌண்ட் அரி ஒரு 3-4 டேஸில் இந்த அக்கௌண்ட் அரிக்கிட்ட போயிடும் ஃபுல்லாக. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் இந்த அக்கௌண்ட். ஒரு படம் டைலாக் ப்ரோ. ஓகே ஓகே. சே, இப்போ கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் வேறு ஏதோ யோசிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். கேம் அவதார பார்த்தா கூட ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சேடு அப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டு நான் தான் பெய்ட் புஷ் பண்ணுவேனே, நான் தான் பெய்ட் புஷ் பண்ணுவேன்லடா. அந்த அக்கௌண்ட்டில் தானே ஆடுவேன் அவன், ரெண்டுமே ஆனாலும். M4 எப்போ ஒரு மித்திக்காச்சு இந்த சீசன்லேருந்தான், இந்த அப்டேட்லேருந்தான். மேக்ஸ் மேக்ஸ் பண்ணுற எல்லா என்னது மேக்ஸ் மேக்ஸ் பண்ணுற எல்லா வெப்பனுமே மித்திக்கான் அப்படின்னு யாரும் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி M4 மித்திக்கா மாறிடுச்சு. ஆமாம், M4 கிளேஷியர் மேக்ஸ் இல்லை, மேக்ஸ் பண்ணதெல்லாம் மித்திக். எல்லா கண்ணுமே தெரியல, M4 கிளேசர் சொன்னாங்க, அது மாதிரி எனக்கு வந்துச்சு, மெத்திக்கு வந்துச்சு. அப்படியா, அரியண்ணாவை என்னோடய லைஃப்பில் இப்படி யாரும் கூப்பிட்றது இல்லை. அப்போ உங்கள் நேம் என்ன? பெய்ட் புஷ் பண்ணதுக்கப்புறம், பெய்ட் புஷ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த சீசன் வரைக்கும் வேறு ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு வெட்டியாக இது மாதிரி கதை பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். பட் ஐ டோன்ட் நோ கைஸ், ஐ எம் நாட் ஷுர். வந்துட்டு கேரண்டி வாரண்டி கொடுக்க விரும்பல, ஐ எம் நாட் ஷுர் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நான் வந்துட்டு என்ன டிசைட் பண்ண போகிறேன்னு சீரியஸாக தெரியல. சீரியஸாக நான் சொல்லாமல் நான் பாட்டு கேம் வேணாம் ஓகேடா என்ன விட லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யாரும் என்ன கேள்வியும் கேட்க போகிறதில்ல, யாரும் என்ன பெருசாக மிஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நாளைக்கு ஒரு மதிக்காமல் என்ன ப்ரோ, இருந்த நாங்களாக ஒரு 2-3 பேர் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டு, எங்களை கூட மதிக்காமல் உஷத்துக்கு போயிட்டே நீங்கள் சொல்கிறக்கூடாது. அதுக்காக இப்போயே ஒரு ஒரு டைட்டில் மாதிரி இதை உங்களுக்கு சொல்லிடுறேன், வார்னிங்காகவோ இல்லை எப்படியோ. இல்லை இப்போ நாளைக்கு போனால் கூட பிரபாகர் முன்னாடியே சொன்னார்ரா அதை பற்றி, அவளை ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னார்ரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதுக்காக தான் ஐயோ கேம் ஆடும்போது கான்குரை புஷ் பண்ணுறேன், டாப் பண்ணுற புஷ் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன். அப்போலாம் கூட இத்தனை பேர் பார்க்க மாட்டேன், ஃபோனை தீக்கு போட்டு வெட்டியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 6-7 பேர் பார்த்துட்ருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? சைலண்ட்டாக 2-3 பேர் பார்க்குறீங்க, பட் யாரும் தெரியவில்லை. சில தமிழ் ஸ்ட்ரீமர் ஒரு சீசனு ஏகப்பட்ட சீசன் புஷ் பண்ணுறாரு, அப்போ மார்க்கெட்டிங் பத்தலையா? புரியல, ஒரே சீசனில் நிறைய கான்குரை பண்ணுறாங்கன்றியா, நிறைய கான்குரை புஷ் பண்ணுறாங்கன்றீங்களா? நான் ஒரே சீசனில் எத்தனை கான்குரை புஷ் பண்ணியிருக்கேன்னு யாருக்காவது தெரியுவேன், இங்கே இருக்க யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மேபி அரி தெரிஞ்சிருக்கலாம், மேபி. பட் எக்ஸாக்டாக ஒரே சீசனில் நான் எத்தனை டைட்டில் மற்றவங்களுக்கோ எனக்கோ பெய்ட் புஷ்ஷோ யாருக்கும் தெரியாது. ஐ டோன்ட் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இது அப்படி வண்டரிங்காக பார்ப்பீங்களா, இல்லை ப்ரோ இதெல்லாம் சில ஸ்ட்ரீமரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்களா, இல்லைன்னா அது எனக்கு எப்படின்னு தெரில. அப்போ வந்துட்டு கேம் ரொம்ப ஒரு லவ்வை தாண்டி ஒரு வெறி இருக்கும்ல, அப்போலாம் ஓல்ட் டைம்ஸில் இந்த மாதிரி டைம். ப்ளஸ் இதே மாதிரி தான் மோஸ்ட்டாக டாப் சாட் இருக்காது, ஏர்னிங்ஸ் இருக்காது, சூப்பர் சாட்ஸ் வராது பெருசாக, நல்ல ஸ்கில்ஸ் இருந்தும் பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் வரமாட்டாங்க. அதனால தான் நம்ம இப்போனா ஸ்பான்சர்ஸ் எதுக்கு நமக்கு, இப்போ உழைப்பு போட்டு நம்மளே காசு எடுத்துக்கலாம், நம்மளே நம்ம நம்புவோன்ட்டு தான் கான்கோ பெரிய புஷில் இறங்கி ஸ்டார்டடு ஏர்ன் சம்வாட். அதுவும் அதுலேயும் சம்வாட் கைஸ், சம்வாட்
ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கான்க்ரூட் புஷ் பண்ண டைமில் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் தட். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே கேடி ரேஷியோ அதே ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு. அப்போலாம் 4-5 கேடின்றது பெருசு. இப்போ தான் 3 லைஃப்பில், அப்போலாம் 1 லைஃப் தான்ல, லைஃப் தான். அப்போ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 4-5னாலே ஒரு ப்ரோ, பயங்கரமான ப்ரோ பிளேயராக பாபா. பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸ் அந்த கான்கோர் பேர் புஷ் பண்ணும்போது என்ன என்ன வந்து ஸ்டாட்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க பேர் புஷ் பண்ணுறாங்களோ அதே ஈக்குவலுக்கு நான் பண்ணுவேன். பட் தே வில் பி கெட்டிங் 50K. நான் பேரில் அதை சொல்ல விரும்பல, ஜஸ்ட் சும்மா ஷேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். தே வில் பி கெட்டிங் 50K, 50,000 ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு. அப்போ பிகாஸ் அப்போ கேமோட இது அதிகம் மார்க்கெட். சேம் திங் சேம் ஹார்ட் ஒர்க், எவ்ரி திங் சேம் சேம் பப்பி ஷேம் அப்படின்ற மாதிரி எவ்ரி திங் சேம். ஐ வில் பி டூயிங் தட். ஐ வில் பி கெட்டிங் ஜஸ்ட் 7K மேக்ஸ் மேக்ஸ். என்னோட நேம் சப்போர்ட்டர் ப்ரோ, ஃபார் விஜி பை ஃபேஸ், ஃபார் ஃபீனிக்ஸ் பை ஹார்ட். இந்த ஹார்ட்டா படி, இந்த ஹார்ட்டா நான் தான் சைலண்ட்டு. வாடா வாடகைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன் 5 அக்கௌண்ட் பேலன்ஸ் சரியாக தெரில. அப்போ உனக்கும் தெரில. ஓகே ரைட். பட் ஆல்மோஸ்ட் தட்ஸ் ஆல்சோ பிக் திங் யூனோ. 5 அக்கௌண்ட்ன்றது சாதாரணமா? கான்குரெல்லாம் போக முடியுமான்னு ஏங்கிட்டு இருந்த காலம் அதெல்லாம். சொல்லு ப்ரோ எவ்வளோ பண்ணீங்கன்ட்டு. வேணாம், லெட் இட் பி எ சீக்ரெட். பெரிய கம்பசோஸ்தரம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நாளா உங்கள் சப்போர்ட்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? டெஃபினெட்லி நாட். பிஜி சப்போர்ட்டர் தானே, உங்கள் கிளான் சப்போர்ட்டர் தானே. மேபி ஏகே வந்துட்டு கோல்ட் வியூவரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். அவன் பேசுகிற விதம், கனெக்ட் ஆகிற விதம், அதை வச்சு அவன் உருட்டலாம் முடியாது. ஜஸ்ட் சொல்கிறேன். Come on guys, come on guys, 8 people watching. சைலண்டாக பார்க்குற கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுறவங்க சைலண்டாக பார்க்காதீங்க. இல்லை எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். Really want to know our season stood for a title reach this. This single season just 60 days. ஏகேபி லைக் இந்த சீசனே எனக்கு எவனும் ஹெல்ப் பண்ண வாங்கடான்னா அது வரல. அதை விட்டு பேசுறீங்க இங்கே. ஏகே கூட தான் கான்கோர் ரீச் ஆனா கைஸ். நம்ம கூட வந்தானேன்ட்டு அவனுக்கு அடுத்த நாளைக்கு வந்துட்டு வாக்கு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து அவனை போய் இது பண்ண வச்சோம். அடுத்த நாள் லைவ்லேயே கூட ஆட வச்சு அவனுக்கு கான்கோர் இது பண்ணோம். அவன் ஒரு வாரத்தை கூட பிரபா ப்ரோ ரீச் ஆகிட்டுனா ஒரு பர்சனல் மெசேஜ் கூட போடல. அதுதான் போயிட்டேன் ப்ரோ, ரீச் ஐட்டம் ப்ரோ, ஸ்கிரீன்ஷாட் போகிறதோ மரியாதைக்கு எதுவும் சொல்லலை. சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு அப்போ நான் அவன் சப்போர்ட்டர் இல்லை. சும்மாடா நானே ஏதோ பேசுவோம் கலெக்ட்னு காசிட்டு. ஹெயிட் அக்கௌண்டா? எஸ் எஸ் படி. சிஓக்கு தெரியும் பட் மறந்துட்டுருப்பாங்க. கேட்டால் உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஒரே சீசனில் 8 கான்குரர் டைட்டில், 1 & 1 பிஸ் இஸ் ஃபீனிக்ஸ் பிரபா. இப்ப அது யாராவது இப்போ மாற்றிருக்காங்களா? ஏதாவது ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம வேலை என்ன பண்ணணும்? அப்போ எனக்கு தெரிஞ்சு 1 & 1 பிஸ் மாதிரி
அப்போதான். ஆனால் அது பெருசாக இருக்கும், ரீச் ஆகலை. யோசிச்சு பாருங்கள், பல வருஷம் நடந்தது அது ஒரு ஆடு விளம்பரமாக, இப்போ தான் உங்களுக்கே தெரியுது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு. ஸோ அது அப்படியே தான், அப்படி தான் இது. ப்ளஸ் அதை பெருசாக ஃபீல் பண்ணல, பிகாஸ் நான் பண்ணது பெய்ட் புஷ், எனக்கு அதுக்கேற்ற அமௌண்ட் வந்தது. ஆனால் நாட் அப் டு த மார்க், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. மற்றவங்க சாதாரணமாக ஒரே அக்கௌண்ட்டில் ஜாலியாக 50,000 ரூபா போனதை வந்துட்டு நான் அப்படி 7,000, 5,000 அவன் பார்கெயின் பண்ணுவான், 4,000 ரூபாய்க்கு பண்ணுங்கன்னுவான். அப்போ வந்து நான் வேறு வழி இல்லாமல் சரி காசை சம்பாதிக்கணுமே, சும்மா கேம் ஆடுறதுக்காக பண்ணணுமேன்ட்டு சில பேர்கிட்ட ஒத்துப்பேன். அந்த மாதிரி பண்ணி தான் கொஞ்சம் அப்படி இப்படி. ஹையஸ்ட்டாக எனக்கு கொடுத்தது வந்துட்டு ஒரே ஆள் தான், ஒரே ஒருத்தர் 10K கொடுத்தார். 10K வெரி லாங் பேக். அந்த அக்கௌண்ட் லைவில் கூட M24 அப்கிரேட்லாம் பண்ணியிருப்பேன், லைவில் பழைய லைவ் எக்ஸ்ஷூட். ஆக்சுவலி தட் இஸ் சிஓ அக்கௌண்ட் பாருங்களேன், இப்போ சிஓ வச்சுருக்காங்களே அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் பெய்ட் புஷ் பண்ணியிருக்கேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு, அந்த அக்கௌண்ட்டோட ஓனருக்கு பெய்ட் புஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் அவர் எங்ககிட்டயே சேல் பண்ணிட்டார் அது, இப்போ ரீசெண்டாக சிஓக்காக அதை வாங்கி கொடுத்துருக்கேன். சாரி, சிஓக்காக ஷான் வாங்கி கொடுத்தான். அந்த அக்கௌண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, மை ஃபேவரட் அக்கௌண்ட். அப்போலாம் அதுக்கு நிறைய கன் ஸ்கின் இருக்குமா, அப்போலாம்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, பேக்லலாம் ஸ்கின்னெல்லாம் பார்த்தா அப்படியே ஆர்வமாக பார்ப்போம் அப்படி அப்படி அந்த மாதிரி டைம். இதெல்லாம் 8 மாஸ் பாய் நீங்கள் கப்பு உங்களுக்கு தான் சிஓ. இது மாதிரி யோசிச்சு பார்த்தா லைஃப் எங்கே வந்து நிற்குது பாரு. சிஓ அக்கௌண்ட்டுக்கு நான் பெய்ட் பிரிட் பண்ணியிருக்காரு, இது 5.65 KD கேடி கூட ஞாபகம் இருக்கு, 5.65 KD வித் ஹெட் ஷாட் அக்யூரசி அப்போவே 25%. அப்போ ஸ்டாட்ஸில் ஆசையாக பார்த்துட்ருப்போம்ல, அந்த அப்போலாம் அதை வச்சு தான் கதை பேசிகிட்டு இருப்போம், டாப் பண்ணுற பிளேயர்ஸ் கூடலாம் ஸ்டாட்ஸை கம்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். அக்கௌண்ட்டு 2 to 3 times புஷ் பண்ணியிருக்கோம். அப்படியா, எனக்கு 1 time தான் ஞாபகம் இருக்குது வெயிட் புஷ் பண்ணது. ஏன்னா அவர் வந்து இப்போ ஜாப் போகிறேன், அக்கௌண்ட் சேஃபாக இருக்கணுங்க, ப்ளஸ் கான்கர் நீங்கள் புஷ் பண்ண மாதிரி இருக்கட்டும்னுக்காக கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு நேம் சேனல் பேர் தெரியுன்றதுக்காக சும்மா ஆனுமா, அது நான் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. மேபி இப்போ இந்த ப்ரொஃபைல்லாம் போனால் பழைய கான்கர்லாம் காட்டுமாடா, லைக் ஹிஸ்ட்ரி மாதிரி ஏதாவது அதில் பேசி அது பார்த்தா தெரியும் எந்த சீசன் அது கான்கர் பேர் ஞாபகம் இல்லை. கதை பேசினே ஒரு 1/2 hour மேலே போயிடுச்சு, 12:33. நான் வந்தேன் 1 or 2 times புஷ் பண்ணியிருக்கோம், அந்த 1 time ஜாலியாக பண்ணியிருக்கோம். அப்படியா, மேபி தெரில, காட்டும் ப்ரோ. அப்படியா ஐயா, ஐயா அடுத்த நாளே தேன ஐயா, நீங்கள் லைவ் வரல சண்டே, அதனால ஞாபகம் இருக்கு. பிஜி லைவில் உங்கள் கிட்ட சொன்ன பர்சனல் சேட் சொல்லலன்னு நினைத்தேன். அப்படியா, ஜஸ்ட் கெட்டிங் சில் படி, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை என்கிட்ட சொல்லணுன்ட்டு, சும்மா சரி லைவில் உனக்கு கலாய் நம்ம கலாச்சு. ஸோ ஓகே கைஸ், கிளம்புவோம் கைஸ், வை ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. சரி, பட்டுப்பட்டு யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேட்பீங்கன்னு நினச்சேன், லைட் செட் சைலண்டாக இருக்குது, ஐம் ஆல்சோ கெட்டிங் போர், ஜஸ் மூவிங். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், வில் மீட் யூ அகெயின் டுமாரோ இன் அ ஃப்ரெஷ் லைவ் ஸ்ட்ரீம். Until then, signing off from the Phoenix family and it's a Phoenix Baba. Bye-bye, take care, love you all, good night guys. AK took it seriously. நைச்சலைகள் கூட புரியலாம்னு புரிஞ்சுக்க, கை கொடுத்து தூக்கி விட்ட குருவை மறக்க முடியுமா என்றும் ரைட்டா.
ஓகே லைவ்ல யாருக்கு குட் நைட் கேஸ், சுனா பானா குட் நைட், ஹரி குட் நைட், ஏகே குட் நைட், ஆதி குட் நைட், வைப்பர் குட் நைட், விஜி சப்போர்ட்டர் குட் நைட். வேற எனக்கு தெரிஞ்சு யாரும் சேட் பண்ணல, ஸோ சைலண்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குட் நைட். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், குட் நைட்.